இன்று கீதா குப்புசுவாமி வர வேண்டும். லேடிஸ் கிளப் டொனேஷன் வாங்குவதற்காக வரப்போகிறாள். அறிமுகம் உண்டு, பழக்கம் இல்லை, கல்யாணமானவள் தான். அதனால் இந்த கூட்டிங்களா சார்? ஆமா, அந்த கீதா குப்புசாமி அம்மாட்ட லெட்டர் கொடுக்க சொன்னதே, கொடுத்துட்டியா? காலையிலேயே கொடுத்துட்டேங்க. அப்பா எப்ப வரதா சொன்னார்? பழக்கம் போல லேட்டா வருவேன்னு சொன்னாருங்க. ஓகே, யூ கோ. அவளாகவே படிந்தால் சரி, படியாவிட்டாலும் படிய வைப்பான் பரிசுத்தம். மிஸ்ஸஸ் கீதா குப்புசுவாமி. பெரிய மனுஷங்க வீட்டு பொம்பளைகள் எல்லாம் இருக்கும் போது என்னை எப்படி லேடிஸ் கிளப் காரியதர்ஷியா தேர்ந்தெடுப்பாங்க? அந்த கவலையில ஏன் கீதா உனக்கு? யார் டொனேஷன் நிறைய கலெக்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு தானே காரியதர்த்தி பதவி. நான் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன், பாக்கலாம். டொனேஷன் யார்கிட்ட கேட்டிருக்கேன்? இந்த கீதா. ஐயோ, என் ஹஸ்பண்ட் கூப்பிடுறாரு. அவர் எதிர்க்கே இந்த லேடிஸ் கிளப் டொனேஷன் அது இதுன்னு பேசிடாதீங்க. அவருக்கு இதை பத்தி பேசினாலே கோபம் வரும். கீதா கூப்பிட்டு நீ வர மாட்டியா? யாரு இவங்கெல்லாம்? உன் ஃப்ரெண்ட்ஸா? ஆமாங்க, இவதான் என்னுடைய ஹஸ்பண்ட் மிஸ்டர் குப்புசாமி. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஏ சார், இன்னும் ஆபீஸ் போகல சார். நீங்க வந்து சொல்லலையே பாத்துட்டு இருந்தேன், சொல்லிட்டீங்க, இப்ப கூட பாரு. இவங்க பேரு ருக்கு. அந்த மாதிரி மக்கா இல்ல சக்கு. ஆமா, ருக்கு மக்கு சக்கு, இந்த பேரெல்லாம் முக்கியம். எனக்கு அவசியம் பேங்க்ல போய் கவுண்டர்ல உட்காரணும்னா இதெல்லாம் கேட்கறாங்க. ஏமா, உன் வீட்டுக்காரர் எங்கேயாவது வேலை பாக்குறாரா, ஏதாவது சம்பாதிக்கிறாரா? என்ன சார் அப்படி கேட்டுட்டீங்க? எங்க ஹஸ்பண்ட் மாசம் 1000 ரூபாய் சம்பளம் வாங்குறாரு சார். 1000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு இல்ல, அதுல ஒரு 10 ரூபாய் போனாலும் போதுன்னு அவர்கிட்ட சொல்லி அரகஜன் துணி வாங்கி இந்த சட்டைக்கு 2 கை தச்சு போட்டுக்க கூடாதா? மத்தவங்க கண்ணுக்கு கூச்சம் இல்லாம இருக்குமேன்னுதான். நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, அவர் கொஞ்சம் வரம் கீட்டா. என்னங்க நீங்க இப்படி பேச்சு அனுப்பிச்சிட்டீங்க? என்னங்க, இப்ப கை இல்லாம ஜாக்கெட் போட்டுட்டு வராங்க, கொஞ்ச நாள் போனா இந்த பொம்பளைங்க ஜாக்கெட் இல்லாம வெறும் கைய போட்டுட்டு வருவாங்க. இதெல்லாம் யார் சகிச்சுக்கிறதே? அவங்கள பார்த்து நீயும் வர வர ஸ்டைல் ஸ்டைலா ட்ரெஸ் பண்ற. ஜாக்கிரதை, ஆபீஸ் போறீங்க, டிபிரீங்க கொண்டு வரங்க, ரெடியா இருக்கு. சிச்சி சி, சிக்கல சிக்கல, உள்ள வா. என்ன இது கீதா? என்ன கிருஷ்ணா இரும்புறா? என்னமோ தெரியலங்க, 2 நாளா இப்படிதான் இருந்துட்டு இருக்கான். 2 நாளா இரும்புறா, அதுவும் லுக்கு லுக்குன்னு. பதவா ராஸ்கல் சிகரெட் பிடிக்கிறானா? ஐயோ, இவனுக்கு வயசு 5 தான் ஆகுது. 5 வயசுல யாராவது சிகரெட் பிடிப்பாங்களா? ஏன் பிடிக்க மாட்டாங்க? எங்க அப்பா 5 வயசுல சிகரெட் பிடிச்சி நான் பாத்துருக்கேன். உள்ள பூந்துடுவானுங்க. இந்த வீட்டுல பொம்பளைங்களே இல்லன்னு சொல்லிடு, அப்பதான் போயிடுவானுங்க. நமக்கு என்ன, தினமும் சாயந்திர வேளையில பணம் கொடுத்து அனுப்புறாரு, ஊரை சுத்தி பாத்துருவான்னு சொல்லி அனுப்புறாரு. நாம பாட்டுக்கு போயிட்டே இருப்போம். இல்லமா போன அடையார்ல மிஸ்டர் ஆரோக்கியசாமி மகன் பரிசுத்தன் இருக்கிறாரே, அவர் வீடு தெரியுமா? ஆரோக்கியசாமி அரண்மனைன்னு பெரிய பங்களா இருக்க, அதுதானே? அதான், அவர் அட்ரஸ் கூட இந்த காந்தி நகருக்கு பக்கத்துல. இதோ அவர் லெட்டர் இருக்கு, அட்ரஸ் சொல்லிடுறேன். அவர் பங்களா எனக்கு நல்லா தெரியுமா? அவர் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர், ஏழைகளுக்கெல்லாம் எவ்வளவோ தான தர்மம் செஞ்சிருக்காரு. அவர் அரண்மனைக்கு போக வண்டி கொடுத்து வச்சிருக்காரு. பறக்குதுமா? பரவாயில்ல, டைம் ஆச்சு, போலாம். மிஸ்ஸஸ் கீதா குப்புசுவாமி, உனக்கு இன்னைக்கு 2வது கல்யாணம். டிரைவர், 5 நிமிஷம் வெயிட் பண்றீங்களா? இது வந்துடும் டிரைவர். சரிம்மா. Thank you.
குடும்பத்தை பத்தி ஊர்ல ரொம்ப பெருமையா நினைக்கிறான். அந்த பேரை காப்பாத்தீங்க, இந்த மாதிரி செய்யாதீங்க. சி பிச்சைக்கார நாயே, எனக்கு உபதேசம் பண்ற. சொந்தக்காரங்க ஒரு கிறிஸ்தவர் தான் எனக்கு டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து கொடுத்து ஒரு டாக்ஸி கொடுத்து ஓட்ட சொன்னார். அவர் சொல்லிதான் அந்த கிறிஸ்துவ மதத்துக்கே வந்தேன். பிழைப்புக்காக மதம் மாறினேன். இல்லைங்க, பிழைப்பை கொடுத்தவருக்கு நன்றியை காட்டுறதுக்காக. சரி வா, உன் கன்ஃபஷனை சொல்லு. பிதாசுதன், பரிசுத்தாவின் பெயராலே ஆமன். தந்தையே, நான் பாவியாயிருக்கிறேன், என்னை ஆசீர்வதியும். இனி உன் வரப்பிரசாதத்தின் உதவியால் இப்பேற்பட்ட பாவங்களை செய்வதில்லை. உத்தம மனஸ்தாபப்படுகிறேன். ஆமன். சில நல்ல காரியங்களை செய்யும் பொழுது நம்மை அறியாம சில கெட்ட காரியங்களும் நடந்திருக்கு. நீ கொலை செய்யணுங்கிற நோக்கத்தில் அவன் தலையில அடிக்கல. ஒரு பெண்ணோட மானத்தை காப்பாத்தவும் உன் உயிரை காப்பாத்திக்கவும் வேற வழி இல்லாம அவசரத்துல தானே அப்படி செய்த. நடந்த உண்மைகளை நிரூபிச்சு நீ நிரபராதின்னு
சட்டத்துக்கு எடுத்து காட்டுற அளவுக்கு சாட்சியங்கள் கிடைக்கிற வரை உன்னை போலீஸ்ல ஒப்படைக்கிறது இல்லைங்கிற முடிவுக்கு வந்திருக்கேன். நீ எனக்கு அடிக்கலாம் கொடுக்கறது சட்டவிரோதம் இல்லையா? நியாயமும் உண்மையும் மனிதாபிமானமும் சட்டவிரோதமானவை அல்ல தாமஸ். அவருடைய விலாசத்தை இந்த சீட்ல எழுதிருக்கு, இது அவர்கிட்ட கொடு. அவர் உனக்கு நல்லது செய்வார். ஃபாதர், எனக்காக என் மேல ஏற்பட்ட நம்பிக்கையினால நீங்க ஒரு பெரிய ஆபத்துல மாட்டிக்கிறீங்க. இயேசு மேல இருக்கிற நம்பிக்கையினாலே என் கடமையை செய்யறேன். தட்ஸ் ஆல். காட் பிளஸ் யூ மை டியர் சன். வரம் போல ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறீங்க. பொய் சுலபமா பணிஞ்சிடும், உண்மையை பணிய வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு தட்டா இருக்கிறதால தயங்க வேண்டியதா இருக்கு. இட்ஸ் ஆல் ரைட். இதை சொல்ல வேண்டியதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். நீங்க அவனை தப்பு வச்சதுக்காக உங்களையே நாங்க அரெஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். தெரியும், தெரிஞ்சே ஒரு தப்பு செஞ்சா அது எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா? நீங்க தெரியாம ஒரு தப்பை செய்திடக்கூடாதுன்னு தான் நான் தெரிஞ்சே தற்காலிகமா ஒரு தப்பை செய்யறேன். நான் செய்தது சரின்னு நிரூபிக்கிற காலம் சீக்கிரம் வரும். இன்ஸ்பெக்டர், ஆண்டவன் உண்மையின் பக்கம்தான் இருப்பார். என்னடா என்ன படிச்சிருக்க? லா புக்ஸ். லா புக்ஸ் எவமா படிப்பா? நாவல். ஏண்டா இப்படி நாவல் படிக்கிறது ஊர் சுத்துறது மாதிரிடா. நீ எப்ப முன்னுக்கு வருது, எப்ப உங்க அப்பா மாதிரி பெரிய வக்கீலா இருந்து? ஆமா, அப்பா ஒரு பெரிய வக்கீல். ஆமா, அப்பா கோர்ட்ல பேசி கேட்டதுலயே தமிழ், தெலுங்கு, இங்கிலீஷ் எல்லா பாஷையும் கலந்து ஒரே பணிப்பிரவாளம் தான். அதுக்கு என்ன பண்ண முடியும்? அவர் தெலுங்கர், நான் தமிழ், என்ன கல்யாணம் பண்ணிட்டார், காலேஜ்ல இங்கிலீஷ் வேற படிச்சுட்டார், எல்லா பாஷையும் சேர்ந்து வர்றது. நீ ஏமா இந்த அப்பாவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்ட? ஒரு தமிழனா பார்த்து லவ் பண்ணிருக்க கூடாதா? இல்ல நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னால என்ன ஒரு வார்த்தை கேட்டுருக்கலாம் இல்ல? ஒரு நல்ல தமிழனா பார்த்து நான் சஜஸ்ட் பண்ணிருப்பேன். போயும் போய் இந்த அழகோட தெலுங்கு தான் கிடைச்சான். தெலுங்கல் லவ் அம்மா பங்கஜம் ஏன் திருமணம் என்ன லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கணும்? ஏன் தலை வீதி? நான் தலகா போயிருந்த பிரம்மதேவோட சரிக்கா எழுதுறா. நைனா சொல்றா, நைனா சொல்லல எத்தனை தடவை சொல்லிருக்கேனோ? நைனா எக்கட போயது ரா பங்கஜமோ? இக்கட யாரும் இல்ல, கம்மியரோ. என்ன நாள் ஏதாவது உங்க பாஷையில பேசுவோம். நம்ம பையனுக்கு 21 வயசா இருக்கு, இப்ப போய் உனக்கு டேப்பர் காரர் வாய்ப்பு கொடுத்தது இப்படி தப்புடா போயிருந்தா? நல்ல வேளை பங்கஜமோ, இவனுக்கு டேப்பர் காரர்
நான் நிறுத்தினோம். கேமரா வாங்கி கொடுத்திருந்தா உனக்கே நல்லா இருக்கா? ஏண்டா டேப்ப பாதியிலேயே நிறுத்திட்டேன். இந்த மீதி போடுறேன். எஸ் சார், சத்யநாராயண எம்மி எம்எல்ஏ ஸ்பீக்கிங். எவரண்டி? ஆ, இன்ஸ்பெக்டர் காரா? எவரண்டி சமாச்சாரம்? ஃபாதர் அருமிநாயகன் காரு அரெஸ்ட் ஆயார். அவர் எப்படி அரெஸ்ட் பண்ணீங்க? ஆ, என்ன பார்க்க பண்ணி சொல்றாரா? ஸ்டேட் கோவில் இருக்கிறாரா? சரி, வஸ்தார் இப்படி வஸ்தார். ட்ரெஸ் மாட்டிக்கினா வஸ்தார். அது லேதல்லி, இப்படி ட்ரெஸ் உண்டி வேற ட்ரெஸ் மாட்டிக்கணும் வஸ்தார். நாராயண வந்த உடனே அவர்கிட்ட காட்டுவீங்க இல்லையா? எஸ் எஸ் டெப்டி கமிஷனர் இப்ப இங்க வரேன்னு சொல்லிருக்காரு. அவர் வந்த உடனே நீங்க லாக்அப்புக்கு. ஐ டோன்ட் நோ. நமஸ்கார் இன்ஸ்பெக்டர் காரு. எதுக்கு ஃபாதர் அரெஸ்ட் பண்ணீங்க இன்ஸ்பெக்டர் காரு? இது எப்படி இது? எதுக்கு இது ஃபாதர் காரு? இது எப்படி இது? எதுக்கு இது? ஒரு பொறை குற்றவாளியை தப்பிக்க வச்சதுக்காக இவரை நாங்க அரெஸ்ட் பண்ணிருக்கோம். அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு பாருங்க. டாக்ஸி டிரைவர், நான் தான் அடைக்கலம் கொடுத்திருக்கிறேன். நிரபராதி ஆண்டவன் என் பக்கம். ஏமாண்டி ஃபாதர் கார், இந்த ஸ்டேட்மெண்ட் இது மீறி கொடுத்ததா இது? ஆமா, உண்மையை தானே எழுதியிருக்கேன். உண்மை எவருக்கே தெளிச்சு எது உண்மை எது பொய்யணி? இன்ஸ்பெக்டர் தெளிச்சா எது உண்மை எது பொய்யணி? உண்மை தேவனுக்கே தெளிச்சு காதா? உண்மை இயேசுவுக்கு தான் தெரியும். அப்படி இயேசு தானே ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணுமா? நீங்க எதுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்க? நீங்க வந்தா இந்த மாதிரி ஏதாவது குழப்பீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் அவர்கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டேன். இப்படி கூட குழப்பம்? குழப்பம் பண்றதுக்கே இக்கட வச்சான்னு. இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்க இவர் கையில ஃபோர்ஸ் பண்ணி வாங்கினதானே நான் செப்தார். நீங்க அவரை மிரட்டல் பண்ணிருக்கீங்க. இல்ல, நானா தான் எழுதி கொடுத்தேன். அட கவனம் இல்லையா? சாரி, எக்ஸ்கியூஸ் மீ. நீங்க அவரை ஃபோர்ஸ் பண்ணிருக்கீங்க. அவரே தான் இல்லன்னு ஒப்புத்துக்கிட்டு இருக்காரே. அவருக்கு மைண்ட் அப்செட் ஆயிருந்தி, பிச்சு பெட்டிருந்தி. எனக்கு மனநிலை சரியா தான் இருக்கு. சந்தோஷம். ஒரு பேப்பர் வாங்கி அதுவும் ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுங்க. மனசு சரியா இருக்குதோ, கை சரியா இருக்குதோ, பேனா சரியா இருக்குதோ, ஸ்டேட்மெண்ட் எழுதணும். நான் தலகா பையன பிரம்மதேவுடு சரிக்கா எழுதலேதண்டி. மிஸ்டர் சத்யநாராயண, நீர் பேசக்கூடாது. பேசினாலே டேஞ்சரஸ்கா உந்தி. இப்படி முதல்ல உங்களுக்கு பெயில் வாங்கி வெளியில கூட்டிட்டு போனோம். அது இம்பார்ட்டன்ட். அது வரைக்கும் பொழுது போகலன்னு சொன்னா பைபிள் படியுங்க, ஸ்டேட்மெண்ட் எழுதாதீங்க. வஸ்தானையா? இப்படி வஸ்தானு, மல்லி வஸ்தானு, வஸ்தானு, இப்படி வஸ்தானு. பாதிரியார் அருமையாயகம் ஜாமீனில் விடுதலை. இன்னி போஸ்டருக்கு இது போதும். இந்த பாதிரியார் வழக்கு நம்ம பத்திரிகைக்கு நல்லா உதவுது. இந்த பிடி சாரதா. ஏமா சாரதா, நம்ம பத்திரிகைக்கு நீ ரிப்போர்ட் வந்து எத்தனை மாசம் ஆகுது? ஆறு மாசம் ஆகுது சார். உனக்கு இப்ப ஆறு மாசம் ஆகுது சார். எனக்கு இந்த கல்யாணமே ஆகல சார். நீ ஒண்ணு, நம்ம பத்திரிகைக்கு ரிப்போர்ட் வந்து ஆறு மாசம் ஆகுது. ஆனா ரியாக்ஷன் வேற கொடுத்த. இது வரைக்கும் நல்லதா ஒரு நியூஸ் கொண்டு வந்திருக்கா நீ? ஓ, பத்திரிகையில யாரு எந்த மாதிரி நியூஸ் போடுறது? எந்த நியூஸ் பாரு. ஜவுளிக்கடை தண்டவாணி, மாரடைப்பால் மரணம், வருந்துகிறோம். நியூஸுக்கு என்ன போ? யோ, நான் தான் ஜவுளிக்கடை தண்டவாணி. நான் மாரடைப்பால் செத்து போனா? நீ வேற எப்படி சார் செத்து போனீங்க? யார் இந்த நியூஸ் கொடுத்தீங்க? ஆமா சார், உங்களுக்கு செத்து போன நியூஸ் தான் சார் பிடிக்கும். இவர் செத்து போயிட்டாருன்னு யாரோ பேசிக்கிட்டாங்க, அதான் நியூஸ் போட்டுட்டு. நீங்க ஏன் சார் இன்னும் சாகல? பத்திரிக்கை அந்த சேரி போட்டதும் இல்லாம பேச்சு வழியா நாளைக்கே திருத்தம் போட்டு மகத்தா நம்பிக்கணும். சரி சார், ஜவுளிக்கடை தண்டவாணி இன்னும் சாகவில்லை, உயிரோடு தான் இருக்கிறார், மிகவும் வருந்துகிறோம். அப்படி நியூஸ் கொடுத்தாங்க. இருங்க, உங்களை நாளைக்கு. என் பேர் சாரதா சார். இதுதான் உங்களுக்கு கடைசி சந்தர்ப்பம். இந்த பரிசுத்தம் குரலத்துல சம்பந்தப்பட்டவங்களை இன்டர்வியூ பண்ணினா நல்லதா நியூஸ் கிடைக்கும். நீ இதையும் சரியா பண்ணலன்னா உன்ன வேலையை விட்டு டிஸ்மிஸ் பண்ணிடும். இந்த வழக்குல யாரத்தார இன்டர்வியூ பண்ண முடியும்? பரிசுத்தம் செத்து போயிட்டான், தாமஸ் தலைமறைவா போயிட்டான், இவங்க எல்லாம் எப்படி சார் இன்டர்வியூ பண்றது? வேணுங்க, நான் உங்களை இன்டர்வியூ பண்ணிடுறேன் சார். இந்த தெலுங்கு வக்கீல் இருக்காங்க, அவரை போய் பேட்டியது. இந்த பாதிரியார் இன்டர்வியூ பண்ணு. சரி சார். சரி, இப்ப உங்கள்கிட்ட வந்து போனாரு ஜவுளி கடை முதலாளி தண்டவாணி. அவர் வெளியே போனதும் தார் மோதி அதே இடத்துல செத்து போயிட்டார் சார். பாத்தீங்களா சார், நான் செய்திகளை முந்தித்தரும் நிருபர் சார். வணக்கங்க பாப்பா. யார் நீ? என்ன பாதிரியார் அருமை நாயகி அனுப்பிச்சாரு.
உங்களுக்கு ஒரு சீட்டு கொடுத்திருக்காரு. பாதிரியார் எனக்கு அடிக்கடி சீட்டு கொடுப்பார். பாதிரியார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னு காலு, அவர் ரொம்ப நல்லவர். ஆமா, எல்லா விவரத்தையும் நீ சொல்லுவேன் எழுதியிருக்கிறார, சொல்ல. ஒரு பெண்ணை ஒருத்த கெடுக்க பார்த்தா அதை நான் பார்த்துட்டேன். அதை பார்த்துட்டு நீ சும்மா என்ன, அந்த அயோக்கிய பெயர் அதே இடத்துல மண்டையில் அடிச்சு கொலை பண்ணிருக்கப்படாது. அதை தாங்க செஞ்ச பாவி. அப்படியா செஞ்ச? முருகா முருகா சொல்லு சொல்லு. நான் செஞ்சது சட்டப்படி கூட கொலை குற்றலன்னு நினைச்சு பாதிரியார் எனக்கு அடைக்கலம் கொடுத்தார். நான் கொஞ்ச நாள் போலீஸ்ல மாட்டிக்காம இருந்ததா உண்மையை நிரூபிக்க முடியும்னு உங்ககிட்ட நினைச்சு வச்சாரு. ஆமா, ஒரு பொண்ணோட மானத்தை காப்பாத்துறதுக்காகத்தான் நீ அவனை கொலை பண்ணு பாதிரியாருக்கு எப்படி தெரியும்? நடந்த விவரங்கள் எல்லாம் ஒண்ணு விடாம அவர்கிட்ட சொன்னேன். அதுல இருந்து நான் நிரபராஜின்னு அவர் புரிஞ்சிட்டாரு. பாதிரியாரே சொல்லிட்டார்ல. அப்புறம் என்ன, இந்த உலகத்துல நான் மதிக்கிற ஒரே ஒரு மனுஷன் அந்த பாதிரியார் தான். ஏன்னு கேடு, அவர் பொய்யே பேச மாட்டார். அதுவும் தவிர யாரையும் மதம் மாத்த மாட்டார். மதம் மாறினா தப்பா சார்? தப்பா மனத்தான். ஏன் என்ன கேட்ட? நான் யார் தெரியுமா? முருகனடி தொண்டன் மாசிலாமணி. என்ன பார்த்து நீ ஏன் கேட்ட? இந்து மதத்தில இருந்து மாறினவன் எவனா இருந்தாலும் சரி, என் முன்னால வந்து நின்னா உங்களுக்கு மதமாறினவங்களை கண்டா அவ்வளவு கோபம் வரும்? ஆரம்பத்துல செருப்பால் அடிக்கிற மாதிரி தான் கோபம் வரும். அதுக்கப்புறம் யோஜனை பண்ணி பார்த்தா அது தப்பு. அருவாள் எடுத்து கழுத்தை சீவுறதா சரின்னு சீவிடுவேன். அது ஓட்டும். உன் பேர் என்ன? வந்து வந்து அறிவட்டம் முண்டம் பேரத்தான கேட்டேன், சொத்தையா கேட்டேன். என்னமோ இதுக்கு இந்த முக்கு முக்குறியா சொல்லி தொலை. தாம தியாகராஜ. தியாகராஜ் சொல்லி தொலைய. தாமல் தியாகராஜன் தானே சொல்ல? தாமல் தியாகராஜன். தாமல் நல்ல ஊர். அந்த ஊர் கோயிலுக்கு நான் அடிக்கடி போயிருக்கேன். தியாகராஜன் நல்ல பேர். வா, முருகனை கும்பிடு, உனக்கு ஒரு குறையும் வராது. பரவாயில்லைங்க. வரா மடையா? ஏன் கேளு, முருகன் பக்கத்துல நீ இருந்தீன்னா ஓம் பக்கத்துல எவன் நெருங்க மாட்டான். வா. கண்ணு வச்சிருவேன். இல்ல பையன் சொன்னதை செய்ய. முருகா, எல்லாரையும் காப்பாத்து, எல்லாரையும் நல்லா வை. நான் நிரபராஜன்னு பாதிரியார் ஒத்துக்கிட்டாருன்னு சொன்னேன். உடனே நீங்க நம்பிட்டீங்களே. எங்க, நான் பொய் சொல்லிருப்பேன்னு உங்களுக்கு தோணலையா? பாதிரியார் பேரை சொல்லி பொய் சொல்ல முடியாது. ஏன்னு காடு, உன் நாக்கு அழுகி கீழே விழுந்துடும். சரி சரி, நானே பேசிட்டு இருக்கேன், நீ பேசு. வந்துங்க. பேச கேட்ட கோவம் வந்துடும். நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். உனக்கு சேர்த்து வேண்டிக்கிறேன். ஜாக்கிரதையா இரு. முருகா அப்பனே ஞான பண்டிதா. முருகா அப்பனே ஞான பண்டிதா. ஜாகராஜா வாடா. ஏண்டா வெளியில வந்தா அறிவட்டவனே? உள்ள போ, நீ ஜாக்கிரதையா இருக்கணும். நான் அந்த போயிட்டு வந்துடுறேன். ஏன்னு காலு, ஏங்க இஷ்டம் தான் அறிவட்டவனே? ஏனா ஏனும் ஏன் கட்டி கெட்ட கோபம் ராமா? நான் அந்த கோயில் போயிட்டு வரேன் சொன்னேன். முருகா ஞான பண்டிதா. உங்க புருஷன் தாமா எனக்கு ஜாமீன் வாங்கி கொடுத்தாரு. எல்லாம் கேள்விப்பட்டேன். தெரியுமா உங்களுக்கு, அவரை விட அவர் பையன் வெங்கட் ரொம்ப கெட்டிக்காரு. ஆமா, பிஎன் கூட பாஸ் பண்ணிவிட்டான், வக்கீலா கூட இன்னொரு பண்ணிவிட்டான். ஆனா இன்னும் ஒரு கேஸும் கிடைக்க. பதரா பதரா, நான் எங்க பத்தியே பேசிட்டு இருக்கேன். உங்களை விசாரிக்கவே மறந்துட்டேன். ஆத்தா எல்லாரும் எப்படி இருக்கா? மாமி சௌக்கியமா? அம்மா என்ன மாதிரி அவர்கிட்ட போய் இதெல்லாம் கேட்டுட்டு அவங்க எல்லாம் கல்யாணமே செஞ்சுக்க மாட்டாங்க தெரியுமா? வர வர உனக்கு யார்கிட்ட என்ன பேசுறது கொஞ்சம் கூட தெரியல. ஏன் சார், உங்க பையன் சௌக்கியமா? மட்டையா மட்டையா, நாங்க ரெண்டு பேரும் ஏதோ தப்பு தப்பா பேசிட்டோம். வரவா எல்லாரும் விசாரிச்சு விசாரிச்சு உங்ககிட்ட அதே மாதிரி பேசிட்டோம். தப்பு தப்பு, மன்னிச்சிருங்க. ஏசு சௌக்கியமா இருக்கற? அம்மா நீ வாயை திறந்தாலே ரொம்ப உளற. ஏசு செத்து போய் எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா? 2 வருஷம். ஐ அம் சாரி, 2000 வருஷம் சார். நான் தான் வைக்க பிஎபிஎல். ஓ, நீதான் சத்யநாராயணா மகனா? எவ சொன்னா? அவதாய் அப்பா உங்களுக்கு பொழுதே போகாதே. அப்பா 100 ரூபாய் எந்த கிலோ வேணும் செலவுக்கு தர போறியா? இல்ல இவர் எதுலயே அந்த டேப்ப போடட்டுமா? பங்கஜமு லோப்பல விடுறவரே. அது ஏன் இல்லை, அவன் டெய்லி ஒரு பாட்டு பாடுறான். பங்கஜமு அது ஏன் இல்லை, பெட்ரூம்ல ஒரு பாட்டு. பதறியார்
ரெண்டு பேருக்கு ஆபீஸ் ரூம் போவோமா? இங்க ஒண்ணு சரியில்லை. ரொம்ப ஹாப்பி ஃபேமிலியா இருக்கு, பாக்குறதுக்கே சந்தோஷமா இருக்கு. நான் தலகா பையன் பிரம்மதேவன் சரியா எழுதலை. இப்படி செப்பட்டி தாமஸ் நிர்தோஷி நிரபராஜி நீங்க எட்டு சொல்றீங்க? எட்டாதி மிஸ்டர் சத்யநாராயணா, அவர் தாமஸ் கொலை நடந்த அன்னைக்கு டாக்ஸியில ஒரு பெண்ணை செப்பட்டி டாக்ஸியில ஒரு பெண்ணை சாரி நான் தப்பு பண்ணிட்டேன். இது ஏன்டி டாக்ஸில ஒரு பொண்ணு நீங்க தப்பு பண்ணிட்டீங்க? இந்த வயசுல ஏழு குண்டு ஆனா பாதிரிகாரங்க க்ஷமிச்சுங்களா? ஆமா தப்பு செய்ய இருந்தேன். தாமஸ் என்கிட்ட சொன்ன விவரங்களை நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தா அது தவறுதான். நல்ல வேலை சொல்லாம நிறுத்திட்டேன். இது ஏன்டி இது அவன் உங்க கையில சொன்னதும் நீங்க எங்க கையில சொல்றதுல என்ன தப்பு? அதுல அவன் கன்ஃபஷன்ல பாவ மதிப்பு கேட்கிற போதுதான் எல்லா விவரத்தையும் அவன் நிரபராதி. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். அவரை நிரபராதி நீங்க சர்டிபிகேட் கொடுத்தா ஏற்று தீர்த்துட்டாரு. போர் ஒப்புக்குதா? நீங்க என் கேஸ்ல 30 நாள் வாய்தா வாங்கி கொடுங்க. உண்மைகளை சொல்லக்கூடிய சாட்சிகளை நான் சேகரிச்சிருக்கேன். நீங்க வாய்தா வாங்கி கொடுத்தா போதும். நீனே வாய்தா வைக்கலாம். சரி சூஸ்டா, அவத்துல சாட்சியங்கள் சேகரம் பண்ணிக்கிற கேஸ் ப்ரொசீட் சேஸ்தாம். மொதட உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி டாக்டர் சர்டிபிகேட் வாங்கி கோர்ட்ல வாய்தா வாங்குறேன். எனக்கு உடம்பு சரியில்லைன்னு என்னால போய் சொல்ல முடியாது. நேரு சுத்தாண்டி நீங்க என்ன போய் காவலா? நேரு சுத்தாண்டி நான் பேரு சத்யநாராயணா, இனிஷியலு ஏ சத்யநாராயணா, அசத்யநாராயணா அந்தே. எனக்கு தெரிஞ்சு நீங்க கோர்ட்ல போய் சொல்லி அதை நான் பார்த்துட்டு இருந்தா நானும் சேர்ந்து போய் சொன்ன மாதிரிதான் எனக்கு உடம்பு சரியா தான் இருக்குன்னு சொல்லிடுவேன். தேவடா தேவடா கோர்ட்ல போய் சொல்லாம உங்களால வாய்தா வாங்க முடியாதா? சுஸ்தா சுஸ்தா உங்க தொழில் சாமர்த்தியத்தை பயன்படுத்துங்க. வேண்டான்னு சொல்லுங்க, ஆனா போய் சொல்லாது. ஃபாதர் காரு மீரு போய் சொன்னதே கிடையாதா? நீங்க இதுவரைக்கும் இல்ல. அதே இப்படி ஃபாதராவே இருக்கிறீங்க. போய் சொல்லிருந்தா கிராண்ட் ஃபாதர் ஆயிருப்பீங்க. அவனுண்டி எந்துகண்டே போய் சொல்றவங்கதான் இப்படி கிராண்டுகா உண்டாரு. பெருசு இல்ல கணக்கு தான் பெருசு, அதனாலதான் இப்படி கணக்குல வராத பணமா சேர்க்கிறேன். உனக்கு ஏறமா இதெல்லாம் நான் ஆபீஸ்க்கு போறேன். ஆண்டவனே இனி நல்ல நியூஸா சொல்றாப்பா. 2 நாள் அந்த பக்கமா போறது பத்தா நான் இந்த பக்கமா உள்ள வந்தேன். ராமா உன்னால எனக்கு ஒரு உதவி ஆகணுமே. சொல்லு சாரதா என்ன? நான் சரியா நியூஸ் கொண்டு வரதுலேன்னு உங்க அப்பா என்ன ரொம்ப திட்டுறாரம்மா. அதுக்கு நான் என்ன பண்றது சார்தா? பிசினஸ் மேட்டர்ஸ்ல நான் தலையிட்டா எங்க அப்பா பொறுத்துக்கவே மாட்டாரு. அவர் என்ன என்ன வேணாலும் திட்டட்டும், எனக்கு கவலை இல்ல. ஆனா அடிக்கடி அனாதே அனாதேன்னு சொல்லி காட்டுறாரம்மா. அதை மட்டும் விட்டுட்டாருனா போதும். சே எதுக்கா இவ்வளவு வருத்தப்படுற? அப்படி பார்த்தா எங்க அப்பாவுக்கு கூடதான் அம்மாவும் கிடையாது அப்பாவும் கிடையாது. அப்போ அவரும் அனாதனா? அந்த அனாதையா என்ன அனாதைங்குது? ஏய் சாரதா ஆனா உனக்கு ரொம்ப கொழுப்புறா. ரமா நிறைய பேரை இன்டர்வியூ பண்ணனும் சொல்ல வந்தானால. இல்ல உங்க அப்பா நீ எப்படி பண்றதுன்னு எனக்கு தெரியல. இன்டர்வியூ தானே, வெரி ஈஸி, கவலைப்படாத. நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். நாம ரெண்டு பேருமா சேர்ந்து எல்லாரும் இன்டர்வியூ பண்ணலாம். வாங்க 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 உட்காருங்க. என் பேரு ஃபாதர் அருமைநாயகம் தானே? உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்க போட்டோ நான் பேப்பர்ல பார்த்தேன். அதுக்கப்புறம் வழக்கு வாயிலா எல்லாத்தையுமே படிச்சேன். இந்த கேஸ் விஷயமா தான் உங்களை பார்த்து பேசிட்டு போலான்ட்டு இப்ப இங்க வந்திருக்கேன். எனக்கு தான் தெரியும் கேஸ் எல்லாம் ஜெயிக்கிறதுக்கு நான் ஜட்ஜா வக்கீலா. நீங்க விலாசம் தவறி வந்திருக்கீங்க. என் பேர் குப்புசாமி. உங்க ஒய்ஃப் மிஸ்ஸஸ் குப்புசாமி. இவரா? இவன் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் பேரை சொல்லலையே. மிஸ்ஸஸ் குப்புசாமி தான் சொன்னேன். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். நான் மிஸ்டர் குப்புசாமி. நான் என் ஒய்ஃப் மிஸ்ஸஸ் குப்புசாமி. நீங்க மிஸ்டர் ஃபாதர். நான் உங்க ஒய்ஃப் மிஸ்ஸஸ் ஃபாதர். சாரி சாரி ஃபாதர், உங்களுக்கு தான் பொண்ணை கேட்கறது. நீங்க விட வச்சு. ஐயோ தப்பு தப்பு தப்பு. மிஸ்டர் குப்புசாமி, உங்க ஒய்ஃப் ஜனவரி 30 சாயங்காலம் ஒரு டாக்ஸியில் நம்பர் MSX 78 அந்த வண்டியில போனாங்களான்னு தெரியும். கீதா என்ன சொல்றாரு? என்ன டாக்ஸி 78 எல்லாம்? அதான் எனக்கும் தெரியல. நான் எப்ப டாக்ஸியில போனேன்? போனே டாக்ஸியில போனா. நீ போயிடலாம். போ. கொஞ்சம் நினைவுபடுத்தி சொல்லுங்க. ஒரு மனுஷனுடைய எதிர்காலமே நீங்க சொல்ற பதில தான் இருக்கு. நான் இதுவரைக்கும் டாக்ஸியில போனதே கிடையாது. ஒரு நாள் கூட டாக்ஸியில ஏறினதே இல்லை. நான் தான் தவறான விலாசத்துக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தொந்தரவு கொடுத்ததுக்காக என்னை மன்னிச்சிருங்க. ஏதோ தப்பு செய்யறமோன்னு எனக்கே பயமா இருக்கு. நான் வரேன் மிஸ்டர் குப்புசாமி.
என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்? கரெக்ட் கரெக்ட், நீங்க வந்த உடனே நான் என் பேரை சொல்லிட்டேன்ல. நான் ஒரு இது சார். என்ன பாத டாக்ஸிக்குன்னு சொல்லிட்டு வராரு? அதான் தவறான விளாசத்துக்கு வந்துட்டேன்னு சொல்றாரு. ஓகே ஓகே, அப்ப நாளைல இருந்து நம்ம வீட்டு வாசல்ல இது தவறான விளாசம் எழுதி போடுங்க. எல்லா முயற்சிகளுக்கும் ஊக்கமளித்து அவற்றை முடித்து வைக்கட்டும். எங்களுடைய முயற்சிகளும் பிரார்த்தனைகளும் உங்களிடமிருந்து ஆரம்பிக்கப்பட்டு உங்களாலேயே முடித்து வைக்கப்படட்டும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உங்களை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல சர்வேஸ்வரன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள். ஊசி முடிந்தது. நாமளும் ப்ரே பண்ணலாமா? ஓ பண்ணலாமே. இது இப்படி இப்படி ஃபாதர், அடிக்கடி பிள்ளையார் கோயிலுக்கு போய் பழக்கம், அதனாலதான். என்னம்மா விசேஷம், என்ன தேடி வந்திருக்கீங்க? இப்ப ஏதாவது ஒரு சின்ன பேட்டி. ஃபாதர் ஃபாதர், எங்களுக்கு நீங்க வேற எதுவுமே சொல்ல வேண்டாம். அந்த தாமசை எங்க வச்சிருக்கீங்கன்னு மட்டும் சொன்னா போதும், நாங்க யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டோம், ரகசியமா பத்திரிகையில போட்டுடுறோம். தாமஸ் இருக்கிற இடத்த சொல்ல வேண்டிய நேரத்துல நான் சொல்லாம இருக்க மாட்டேன். எழுதிக்கிட்டு என்ன பிரயோஜனம்? அது போதுமே. அது எப்படி போடுவோம் தெரியுமா? போஸ்டர்ல தாமஸ் இருக்கும் இடம் பத்தி பாதர் யார் அப்படின்னு பெருசா போடுவோம். தாமஸ பத்தி பாதர் யாராவது சொல்லிட்டாராக்கும் அப்படின்னு விழுந்தடிச்சு பத்திரிகை வாங்குவாங்க. பத்திரிகையில சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லுவார் அப்படின்னு போடுவோம். எப்படி? ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். செய்தி முடிவுல இன்னொன்னு போடுவோம். ஃபாதர், பாதிரியார் ஒரு பாதிரியார் என்பது தெரிந்தது அப்படின்னு போடுவோம். இவ கிடைக்கட்டும் ஃபாதர், ப்ளீஸ் ஏதாவது நியூஸ் கொடுங்க ஃபாதர். எனக்கு வேலை இருக்கு, நீங்க போயிட்டு வரீங்களா? அந்த டாக்ஸி டிரைவர் உங்ககிட்ட என்ன பொய் சொன்னாலும் எனக்கு தெரியாது. நடந்தத நான் சொல்றேன். என் பையன் பேர் பரிசுத்தம், 25 வயசு தான் இருக்கும். ரொம்ப நேர்மையானவன். அவன் ஒரு நாள் மகாபலிபுரம் போறப்போ இந்த டாக்ஸி டிரைவர் ஒரு பெண்ணை மொலஸ்ட் பண்ணிட்டு இருந்தான். அதை பார்த்த உடனே என் மகனுக்கு கோபம் வந்து அவனை நல்லா அடிச்சிட்டான். அந்த அயோக்கிய டாக்ஸி டிரைவர் இதை மனசுல வச்சுக்கிட்டு என் மகனை பழிக்கு பழி வாங்கணும்னு துடிச்சிட்டு இருந்திருக்கான். போன January 30th என் வீட்டுக்குள்ள புகுந்து என் மகனை அடிச்சு கொண்டுட்டான். கரெக்டா பார்த்தா காந்தி செத்து போன அதே டேட் அதே டைம் என் பையனும் போயிட்டான். நீங்க கோட்ஸை மறைச்சு வச்சிருக்கிற மாதிரி. சாரி சார். ஆரோக்கியம் பெரிய மகான்கள் பெயரை எல்லாம் தேவையில்லாம நாம ஏன் பயன்படுத்தணும்? கோட்ஸே என் மகான் சொல்றீங்க? என் மனசுல காந்தி தான் நிக்கிறாரே தவிர கோட்ஸே நிக்கல. அப்ப என் மனசுல கோட்ஸே தான் நிக்கிறான்னு சொல்றீங்களே? மை டியர் சன், நான் உள்ளர்த்தம் வச்சு பேசுறவில்ல. நான் ஒரு சாதாரணமான உண்மையான ஆண்டவனின் தொண்டன். ஃபாதர், நான் சொன்ன விவரங்களை உண்மைன்னு நினைக்கிறீங்களா பொய்யன்னு நினைக்கிறீங்களா? யார் சொன்னதையும் பொய்யன்னு நான் நினைக்கிறது இல்லை. நீங்க சொன்னது பொய்யன்னு நிரூபிக்கப்பட்டாலுடைய அதை பொய்யன்னு சொல்லவோ நினைக்கவோ நான் யாரையில நடக்க ஆரம்பிச்சிட்டேன். அது தவறான பாதையா இருந்தா அவனே எனக்கு வழிகாட்டுவான். God bless you my dear son. God bless you. ஃபாதர், அடுத்தபடியா என்ன செய்ய போறீங்க? எனக்கே புரியல. நான் உண்மையை தேடிக்கிட்டு இருக்கேன். நான் போக வேண்டிய திசையும் தூரமும் எனக்கே தெரியல. திக்கு திசை தெரியாம பிரயாணம் பண்றது அர்த்தமில்லாத காரியம் இல்ல? வாழ்க்கையில எத்தனையோ காரியங்கள் அர்த்தம் இல்லாம நடக்குது. ஆண்டவன் எனக்கு வழிகாட்டுவான். நான் என்னுடைய பிரயாணத்தை தொடர்றேன். அந்த மாதிரி பிரயாணம் பண்றது வீண் வேலை பாரு. இருக்கலாம் மிஸ்டர் ஆரோக்கியசாமி, ஆனா அது ஒரு குற்றம் இல்லையே. நான் டிக்கெட் இல்லாம பிரயாணம் செய்யல. உண்மையும் ஆண்டவனிடம் நான் வச்சிருக்கும் நம்பிக்கையும் தான் என்னுடைய பிரயாண சீட்டு. ஆரோக்கியசாமி உங்ககிட்ட போய் சொல்லியிருக்க, அதுல எனக்கு ஆச்சரியம் இல்லை. ஆனா கீதா குப்புசாமி அவங்க கூட நான் டாக்ஸில போனதில்லைன்னு சொன்னாங்க. ஃபாதர், நீங்க சரியான விலாசத்துல தானே கேட்டீங்க? நீ சரியான விலாசம் தானே கொடுத்த? ஏன் அப்படி கேட்கறீங்க? நான் உங்ககிட்ட போய் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறீங்களா? நான் கொடுத்தது சரியான விலாசம் தான். நான் ஆண்டவனுடைய விலாசத்தை நம்புறேன். நீ சைத்தானுடைய விலாசத்தை நம்பிடக்கூடாது, அது தவறான விலாசம். ஃபாதர், நான் பெரிய சத்தியவான்னு சொல்லிக்கல, ஆனா அன்னைக்கு பாவ மன்னிப்பு கேட்க மனசார நினைச்சுதான் வந்தேன். நான் சொன்னதுல ஒரு வார்த்தை கூட போய் கிடையாது. அப்போ கீதா குப்புசாமி என்கிட்ட சொன்னது? இருங்க ஃபாதர், நீங்க அடுத்த வார்த்தை பேசுறதுக்கு முன்னால என்ன நீங்க நம்புறீங்களா இல்லையான்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். முதல்ல விபூதி. ஓஹோ, நீங்க தான் எடுத்துக்க மாட்டீங்கல்ல. என் சிநேகித ஒருத்தன் மெட்ராஸுக்கு போனா கபாலி கோயில் பிரசாரம் கொண்டு வந்தா வாங்கிட்டு வந்துட்டேன். ஏல தியாகராஜா, இதா எடுத்துக்கோ. எடுத்துக்கடா மடையா.
மைதானம் மாதிரி இருக்க. பூஷணா நர வண்டிதான், நல்ல புத்திய கூட. ஏன் திருதிரன் முடிக்கிறான்? ஐயா, அவன் அவனை பத்தி உங்ககிட்ட சொல்லலையா? சொன்னா, குத்தம் பண்ணானா, நீங்க அடைக்கலம் கொடுத்தீங்களா, எல்லாம் சொல்லிட்டாங்க. அது இல்ல, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. வாசலாபடி தலையெடுத்தா எனக்கு, நீங்க சொல்றத நான் கேட்கறதுக்கு, நான் சொல்றத நீங்க கேளுங்க. ஐயா, எனக்கு ஒண்ணு சிரமமே இல்லைங்க. பையன் தாராளமா இருக்கட்டும், இந்தாப்பா விபூதி, அப்பப்ப பூசிக்கும். ஆனா இப்ப அர்ஜென்டா காஞ்சி ராமேஸ்வரம் போயிட்டு இருக்கேன். ட்ரெயினுக்கு ரொம்ப டைம் ஆகி போச்சு, இப்ப பேசுறதுக்கு நேரம் இல்ல. போயிட்டு வந்து உங்ககிட்ட பேசுறேன். ஆனா ஒரே ஒரு விஷயம், நான் ஊர்ல இல்லாத சமயம் அவனே அவனை பாதுகாத்துக்கணும். நான் ஊர்ல இருந்தா அதை பத்தி பரவாயில்ல, என் கழுத்த சீவனாத்தா அவனை இங்க இருந்து நடத்த முடியும். ஏன்னு கேளுங்க. நீங்க சொல்லிட்டீங்களே, அதனாலதான். அப்போ டைம் ஆச்சு, வரட்டுமா? ட்ரெயின் பிடிக்கணும். ஜெயராஜா, விபூதி மறந்துடாத, பசி எடுத்தா வாயில போட்டுக்கோ. மாத்திரமணி, ஐயோ, ஒவ்வொரு கூட்டான கெட்ட கோபம் வரும். சங்கம் தெரிய ஒரு இடம் தெரியல. முருகா முருகா, போறா கூப்பிட வேணாமா? வரேன் ஐயா. ஐயா, மறுபடியும் விட்டு கருவா எடுத்து பெட்டி விடுவாங்க. முருகா முருகா, கோவிச்சுக்கவும் முடியல. இந்த மனுஷனுக்கு ஒரே அளவும் தெரியல. முருகா, ஞான பண்டிதா, மதம் மார்ந்த கிறிஸ்தவன் அவர்கிட்ட சொல்லவே இல்லையா? சொல்லல. ஏன் உண்மையை மறைச்சேன்? அவர் என்ன மதம் மார்ந்த கிறிஸ்தவனான்னு கேட்கலையே. அவரை நான் இந்துன்னு நினைச்சிட்டாரு. நானும் நல்லதா போச்சு, நம்ம திட்டமாட்டாருன்னு பேச மறந்துட்டேன். நானா போய் சொல்லல? உண்மையை சொல்லாம மறைச்சிருக்கே, அது கூட போய் சொல்ற மாதிரிதான். அது உங்களுக்கு ஃபாதர், நான் மனசறிஞ்சு போய் சொல்றது இல்ல. என் தகுதிக்கு அது போதும். ஃபாதர், என்ன நம்புறீங்களா இல்லையான்னு கேட்டா நீங்க பதில் சொல்லவே இல்ல. என்ன பதில் சொல்றதுன்னு ஆண்டவன் என்ன எனக்கு சொல்லற? அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க என்ன நம்பறன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. அதுக்கு முன்னால இதை பாருங்க. மாசுராமணி சார் கொடுத்துட்டு போன விபூதி பட்டல இது. இத பாருங்க பாதர், பாருங்க. பரிசுத்தம் ஆரோக்கியசாமி, ஆரோக்கியசாமி மகன் எழுதின லெட்டர் அது. ஆமா பாதர், அதை படிச்சு பாருங்க. டியர் மிஸ்ஸஸ் கீதா குப்புசாமி, நீங்கள் உங்கள் லேடிஸ் கிளப்புக்காக கேட்டிருந்த டொனேஷனை தருகிறேன். இன்று மாலை 5:30 சுமாருக்கு என் வீட்டிற்கு வந்து 5000 ரூபாய் பெற்றுக் கொள்ளுங்கள். அன்புள்ள பரிசுத்தம். ஜனவரி 30. இப்ப என்ன சொல்றீங்க பாதர்? நான் பாவ மன்னிப்பு கேட்கும் போது உங்ககிட்ட சொன்னதெல்லாம் உண்மைன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. என்ன மன்னிச்சிரு தாமஸ், உன் மேல சந்தேகப்பட்டது எவ்வளவு பெரிய தவறுன்னு எனக்கு எடுத்துக்காட்ட. இயேசுவை என் மேல கருணை வச்சு இந்த லெட்டரை என் கைக்கு அனுப்பிட்டா. இயேசுவா? என்னங்க அது? கபாலீஸ்வரர் கோயில் பிரசாதம்னு மாசுலாமி சார் சொன்னாரு. இயேசுவோ ஈசனோ கடவுள் என்கிட்ட கருணை காட்டிட்டார். ஃபாதர், ஆரோக்கியசாமி மகள் எழுதின லெட்டர் அந்த அம்மா கீதா கிட்ட இருந்து எங்க போய் எப்படிங்க அந்த கோயிலுக்கு போய் சேர்ந்தது? இதுல ஆச்சரியப்பட என்ன இருக்கு தாமஸ்? உண்மை கடவுளை தேடி போயிருக்கு. அந்த முருக பக்தர் இவ்வளவு நல்லவரா இருக்காரு, அவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இயேசுவின் இதயம் இந்துக்களிடமும் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த லெட்டர் நமக்கு ஈஸ்வரன் கோவில் வழியா தானே வந்தது, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க பாதர்? ஈஸ்வரனுடைய கருணை கிறிஸ்தவர்களுக்கும் உண்டுன்னு நினைக்கிறேன். நீங்க வக்கீல் சத்யநாராயண சன்னில ஒரு தடவை நவராத்திரி கொடுக்கு உங்க வீட்டுக்கு நான் வந்திருக்கேன். உங்க அம்மா எனக்கு நல்லா தெரியும். அந்த நம்பிக்கையில தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். உங்களுக்கு இந்த அழகுண்ட சதாசிவத்தோட டாக்டர் அம்மாவை தெரியுமில்ல? தெரியுமே, ரொம்ப நல்ல பொண்ணு. என்ன நல்ல பொண்ணு? அப்பனுக்கு பயந்துகிட்ட கிட்ட போர்ல கூட பேச மாட்டேங்கிறான். மேடம், ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்க, மாட்டே சொல்லாதீங்க. என்ன செய்யணும்? இந்த லெட்டரை நம்ம லேடிஸ் கிளப் வரும்போது கொடுத்துருங்க பிளீஸ். அந்த மாதிரி காரியம் எல்லாம் நான் பண்ண மாட்டேன். நீங்க யாராவது லவ் பண்ணி இதே மாதிரி லவ் லெட்டர் கிட்ட கொடுத்தா நான் கண்டிப்பா அவங்ககிட்டே கொண்டு கொடுத்துருவேன். மரியாதையா பேச, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கர்மம் பிடிச்சவங்க அப்பன் சதா. ஐயோ, அருமையாச்சு, தெரிஞ்ச நியூஸ் போயிடும். மேடம், ஆரோக்கியசாமி மகன் உங்களுக்கு எழுதின லெட்டர். இந்த லெட்டர் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? ஆண்டவன் அருளால கிடைச்சதுமா. ஒரு டாக்ஸி டிரைவர் உங்க மானத்தையே காப்பாத்திருக்கான்.
இப்ப அவன் உயிரை காப்பாத்துறது உங்க கையில தான் இருக்கு. நீங்க இந்த லெட்டர் காட்டலன்னா கூட இப்ப நான் உண்மைய சொல்லியிருப்பேன். அதுக்கு நான் அந்த டைச்சில தான் போனேன். ஆரோக்கிய சாமி மகன் கிட்ட லேடிஸ் கிளப்புக்காக டொனேஷன் கேட்டிருந்தேன். அதை வாங்கறதுக்காக தான் போனேன். அங்கே அங்கே அந்த பையன் என்ன கட்டி பிடிச்சு நல்ல வேலை அந்த டாக்ஸி டிரைவர் வரலன்னா என் மனமே போயிருக்கும். அன்றைக்கேமா அந்த உண்மையெல்லாம் என்கிட்ட மறைச்சிட்டீங்க? இவர் ஒரு சந்தேக பிராணி. நான் இந்த மாதிரி இன்சிடென்ட்ல மாட்டிக்கிட்டேன்னு தெரிஞ்சா நான் தப்பிச்சு வந்தேன்னு நினைக்க மாட்டார். அவருக்கு என் மேல சந்தேகம் வந்துட்டா எங்க குடும்பமே பாழா போயிடும். அதனால தான் அவர் எதுக்கு உங்ககிட்ட இதையெல்லாம் மறைச்சேன். இப்போது உண்மையை சொன்னீங்களே, அதுக்காக நான் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேம்மா. நான் உண்மையை அப்படியே சொன்னதுக்காக பதிலுக்கு நீங்க எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா? சொல்லுங்கம்மா, செய்யறேன். இயேசு மேல சத்தியமா? நீங்க கேட்கிற உதவிய நான் செய்யறேன். நான் உங்ககிட்ட சொன்ன விவரங்களை நீங்க யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. கோர்ட்ல கூட வாமா. ஆமா, வாக்கு தவற மாட்டீங்களே. I will keep my promise. என் மூலமா நீங்க சொன்ன விவரங்கள் வெளியே வராதுமா. ஆண்டவரே, பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பரமபிதாவே, இப்படி வெளியே சொல்லக்கூடாத உண்மைகளே என்கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என்ன மன்னிச்சுங்க ஃபாதர், என்னால உங்களுக்கு உதவி செய்ய முடியல. பரவாயில்லம்மா, நான் வரேன். ரெங்கி, தம்பி ரெங்கி. என்ன ஃபாதர் போயிட்டாரா? நீங்க என்ன பத்தி அவர்கிட்ட ஒண்ணு சொல்லலையே? சொன்னால எனக்கு ஒண்ணு பயம் இல்ல. தம்பி பேசாம வீடு பேச. பேசிட்டே போனா என்ன? நான் உங்ககிட்ட சொன்ன விவரங்களை நீங்க யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. பாத்தேடா பாத்தேடா, என் பையன் சாமர்த்தியத்தை பாத்தேடா. கேஸ் என்னன்னு தெரியாம திரு திருன்னு முடிச்சுட்டு இருந்தேனே, எல்லா விஷயத்தையும் அப்படியே ரெக்கார்ட் பண்ணிட்டு தானே. எப்படா ரெக்கார்ட் பண்ணேன்? அது வந்துமா, அந்த அம்மா கிட்ட முதல்ல பேசும்போதே டேப் ரெக்கார்டர் போட்டு வச்சுட்டேன், அதான் எல்லா ரெக்கார்ட் ஆயிருக்கு. எப்படா நீ இவ்வளவு சமத்தா பறந்தேன்? இவருக்கு பிறந்தும் இவ்வளவு புத்திசாலியா இருக்கேடா, எப்படா அது? எனக்கு என்னமா இதெல்லாம் சர்வசாதாரணம், நான் என்ன அப்பா மாதிரி மக்கா? இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிட்டு என்ன அடக்கமா பேசுறான் பாத்தீங்களா? ஏன்னா அந்த கீதாவும் பாதிரியாரும் பேசுறது அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வந்துட்டானே, உங்க கேஸுக்கு ரொம்ப சௌகரியமா இருக்கும் இல்லையா? அதே கோர்ட் கேஸுக்கு உதவியா இருக்குது. இப்படி இங்க ஒரு கேஸ் இருக்குது, இந்த மனையனும் கீதாவும் பேசுறது இதுல ரெக்கார்ட் ஆயிருக்குது. இவன் லவ் பண்றான்னு அந்த பொண்ணுக்கு லெட்டர் கொடுக்கறான். அதுக்கு என்ன சொல்றானே? வினப்படும் சும்மா இருக்கா? எவ்வளவு பெரிய காரியம் பண்ணி வந்திருக்கான். வர வர நம்ம பையன் ரொம்ப சுட்டியாயிடும். எப்படா இதை ரெக்கார்ட் பண்ணே? ஐயோ, உனக்கு திஷ்டிலாம் பற்ற போறது. நீ எப்படா இவ்வளவு புத்திசாலியா பிறந்தேன்? ரெண்டு தான் அப்படி பண்ணி அந்த ரெண்டு கிருதா கையோட பிடிக்கும். கரடி கரடி மாதிரி இருக்கான். இந்த கரடி மூஞ்சிக்கு லவ் போகலாம். ஏண்டா நீ அந்த ரமாவை லவ் பண்றியா? ஆமாமா. எப்படா அவங்க லவ் பண்ணா? அவளை கேட்டுத்தாமா சொல்லணும். உங்க வாயால் ரெண்டு நல்ல வார்த்தை சொல்லப்படாதா? அது கரெக்ட். ஒரு வெங்கட் நல்ல காரியம் செய்தாரா? நீ எனக்கு கேஸ் இப்பதான் அர்த்தம் ஆகுது. நல்ல பையன் நீ. பாப்பா வந்து இது அம்மாவை எனக்கு கல்யாணம் பண்ணுவீங்கப்பா? உனக்கு கல்யாணம் இல்லையா? போய் சவுண்டர் போய் முட்டிக்க. நீ இங்க ஒரு நிமிஷம் நின்ன என் கார் செல்ஃப் கரெக்டுக்கு உன் தலைக்காம போய் அடிக்கிறேன். கத்தாரே கத்தாரே, அன்பா பேசுங்கோ அன்பா பேசுங்கோ. ஒரே விதவா, உனக்கு கல்யாணம் கிடையாதுரா, நீ போய் செவுத்துல போய் முட்டிக்கிறா. இங்க ஒரு நிமிஷம் நின்னா என் கால் செருப்பு கழட்டிக்கணும், தலகா பையன் அடிக்கிறன்னு. வெல்டா வேதவா, வெல்டா வேதவா, வெல்டவா வெல்டவா. பாபா நீ பெட்ரூம்ல பேசுற டேப்ப திருத்துருவா எல்லாரும். ரெண்டு 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 எனக்கு சமாச்சாரம் உங்ககிட்ட புதுக்கூடிய ஒரு லெட்டர் கிடைச்சு.
உங்ககிட்ட சொல்ல முடியாத விவரமும் ஒண்ணு கிடைச்சிருக்கு. நீ ஏன் செப்போது அல்லி நேரு செப்பா இது கேஸ் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். டாக்ஸி டிரைவர் தாமஸ் டாக்ஸிலோ ஆரோக்கிய சாமி இன்ட்டுக்கு கீதா குப்புசாமி போச்சு. அப்புறம் ஆரோக்கிய சாமி கொடுக்கும் கீதாவும் கெடுக்கும். டாக்ஸி டிரைவர் அவன் தலைமையில அடிக்கும், போலீஸ் அவரை பிடிக்கும், நீங்க சர்ச்சில் இடம் கொடுக்கும். இதே கதா கேசு உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? கீதா குப்புசாமி வந்தாரு. கீதா ராலேது, கீதா வாய்ஸ் வச்சு இது கேப்ல அதெல்லாம் இல்லையா? நீங்க கீதா குப்புசாமி வீட்டுக்கு போனீங்க கதா, அப்படி நான் கொடுக்க வெங்கடக்கு இருந்திருக்கிறானோ நீங்க கீதா பேசுறது கம்ப்ளீட் ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. அந்த பொம்பளை பேசுறது வார்த்தை வார்த்தையில வந்து குப்புசாமி நல்லா மாட்டிக்கிறது. அந்த பொம்பளை சத்யநாராயண உங்க மகன் நானும் அந்த அம்மாவும் பேசுனதை டேப் பண்ணது ரொம்ப தவறு. அதை என்கிட்ட கொடுங்க, அவங்க கிட்ட திருப்பி கொடுத்துறேன். என்ன பிச்சு வேடா, நீனு இந்த டேப் எதுக்கு உங்க கையில கொடுக்கறேன்? இது உங்களுக்கு இந்த லெட்டரும் கீதா குப்புசாமி இருந்த லெட்டரும் இது மட்டும் நீ எதுக்கு எங்கேயும் கொடுத்தீங்க? இது தாமஸ் இதை உங்ககிட்ட தான் கொடுக்கட்டமா, இது அவ சொத்து. அதே பாயிண்ட் அக்கண்ணே உங்க பாயிண்ட். இந்த டேப் ரெக்கார்டிங்கும் நான் கொடுக்க வெங்கட் சொத்து, அவன் செத்து போலாம் என் சொத்து. அது கொடுக்கறதில்ல பாவம் செய்யுங்கள், பத்திரம் வாங்குங்கள்,
லூதருக்கு கோபம் வந்தது. மார்ட்டின் லூதர் கொதித்தெழுந்தார். பாவத்துக்கு இதுவா பரிகாரம்? இந்த பாவிக்கு இதற்கு அதிகாரம்? பாவத்துக்கு இதுவா பரிகாரம்? இந்த பாவிக்கு இதற்கு அதிகாரம்? பாவத்தில் வருவார் தூதர், அவரை பாவத்து விற்கின்றார். இவர் பாவத்தை விடவும் அடியவனானால் பாவையில் நிற்கின்றார். மத வழிபாடு மனிதர்களாலே மனிதருக்கானதன்றோ? இதில் மத குருமார்கள் தரகர்களாவது மாபெரும் பாவமன்றோ? மத வழிபாடு மனிதர்களாலே மனிதருக்கானதன்றோ? இதில் மத குருமார்கள் தரகர்களாவது மாபெரும் பாவமன்றோ? நம்பிக்கை எனக்குண்டு, அவன் அம்மை ஆழ்வதும் தத்தை, அவனுக்கு வாரிசு யாருண்டு? அதிசய வேதம் பைபிள் நமது அறிவுக்கு எட்டியதே. இதில் மத குருமார்கள் ஆதிக்கம் செய்வது மமதை காட்டுவது. மேன்மை தங்கிய போப் மார்ட்டின் லூதர் மீது நடவடிக்கை எடுத்தார். இந்த நாடகத்தில் உள்ள குற்றம் குறைகளை மறந்து நல்ல அம்சங்கள் ஏதாவது தப்பித்தவறு இருந்தால் தயவு செய்து பாராட்டுங்கள். இப்போது திரு ஆரோக்கியசாமி அவர்கள் தலைமை உரையாற்றுவார்கள். மாதர் சங்க நிர்வாகிகளுக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதோ பாருங்கள், இவர்கள் நாடகத்தில் நூல்களை தீயில் பொசுக்கும் காட்சியில் பல புத்தகங்களை நெருப்பில் போட்டார்கள். சிலுவைக்குரியிருந்த அத்தனை புத்தகங்களும் நெருப்பில் பொசுங்கிவிட்டன. சிலுவைக்குறி இல்லாத புத்தகம் மட்டும் தீயில் பொசுங்கவில்லை, தப்பிவிட்டது. இதோ இந்த புத்தகம் மட்டும் தப்பிக்க என்ன காரணம்? இந்த புத்தகத்தின் அட்டையின் மீது சிலுவைக்குறி இல்லை, ஒரு அழகான பெண்ணின் படம் இருக்கிறது. பெண்ணின் படத்தை பொசுக்க நெருப்புக்கு மனமில்லை, சிலுவைக்குறிகளை மட்டும் பொசுக்கிவிட்டது. கடவுள் நம்பிக்கை மூடத்தனமானது என்பதைத்தானே இந்த நிகழ்ச்சி விளக்குகிறது. இந்த கருத்தில் நானும் மார்ட்டின் லூதரும் ஒன்றுதான். அனைவரும் என்னை மன்னிக்க வேண்டுகிறேன். ஒரு புத்தகம் மட்டும் நெருப்பில் பொசுங்காமல் தப்பியதற்கு திரு ஆரோக்கியசாமி அவர்கள் கூறிய காரணம் தவறு என்பது என் கருத்து. சிலுவைக்குரியிருந்த புத்தகங்களை நெருப்பு புனிதமாக கருதியதால் தான் அப்புத்தகங்களை தன்னோடு சேர்த்துக் கொண்டது. பெண்ணின் படம் இருந்த புத்தகத்தை, சிலுவைக்குறி இல்லாத அப்புத்தகத்தை நெருப்பு புனிதமாக கருதவில்லை, அதனால் ஒதுக்கிவிட்டது. இதுதான் உண்மை. ஒன்று சொல்லுகிறேன், மார்ட்டின் லூதர் ஒரு மனிதர், கிறிஸ்தவ மதம் ஒரு தத்துவம்,
மார்ட்டின் லூதரின் செயல்கள் சில என்னை போன்ற கத்தோலிக்கர்களால் ஏற்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் மார்ட்டின் லூதர் கடவுளை நம்பினார், கர்த்தரை நம்பினார், சிலுவையையும் நம்பினார் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. இந்த நம்பிக்கைகள் எதுவுமே தனக்கு இல்லை என்று சொல்லிக்கொண்ட ஆரோக்கியசாமி அவர்கள் தன்னையும் ஒரு மார்ட்டின் லூதர் என்று கூறிக்கொண்டார். இந்த குற்றத்திற்காக கூட ஆண்டவன் இவரை மன்னிக்க வேண்டும் என்று மார்ட்டின் லூதர் சார்பிலும் மனித இனத்தின் சார்பிலும் ஆண்டவனை பிரார்த்திக்கின்றேன். குப்புசாமி என்ற ஒரு பெண்ணுடன் பாதிரி அருமை நாயகத்திற்கு ரகசிய தொடர்பு. பெண்களுடன் தொடர்பு கொள்ள பாதிரியாருக்கு டாக்ஸி டிரைவர் தாமஸ் உதவி செய்ததாக தெரிந்தது. அதனால் தான் அவனுக்கு பாதிரியா அடைக்கலம் கொடுத்திருக்காராம். மாதா கோவில் பண விஷயங்களில் சில மோசடிகள் இருப்பதாகவும் அதற்கு பாதிரியார் அருமை நாயகமே காரணம் என்றும் பரவலாக பேசப்படுகிறது. இதெல்லாம் என்ன அநியாயம் ஃபாதர்? எனக்கு நீங்க உதவி செய்ததுனால உங்களுக்கு இந்த கெட்ட பேர் எல்லாம். ஆரோக்கியசாமி வியாபாரத்தை ஆரம்பிக்க போறதா சொன்னார். ஆரம்பிச்சுட்டார் போட்டு எல்லாத்தையும் விலைக்கு வாங்க முடியும்னு சொன்னார். சில விஷயங்களை வாங்கிட்டார் நினைக்க. இந்த அவதூறை எல்லாம் எப்படி தாங்க போறீங்க ஃபாதர்? என்ன பத்தியே நினைக்கிறியே? அந்த பொண்ணு கீதா நிலைமை கொஞ்சம் நினைச்சு பாரு. இந்நேரம் அந்த குடும்பத்தில் என்ன குழப்பம் நடக்குதோ? ஆண்டவனே, இந்த அவமானத்திலிருந்து அந்த பெண்ணை காப்பாத்து. ஃபாதர், நீங்க இப்ப என்ன செய்ய போறீங்க? என்ன வரச்சொல்லி பிஷப் சொல்லி அனுப்பியிருந்தார். ஏன் இப்பதான் புரியுது? அவர் என்னை காலையில பேப்பர் எல்லாம் படிச்சிருக்காரு. நான் உடனே போய் கிஸ் லாட்சி பிஷப்பை பார்க்கணும். ஃபாதர், நான் போலீஸ்ல சரண்டர் ஆயிடுறேன். ஆரோக்கியசாமியுடைய பணம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதை நம்மால தாங்க முடியாது. பயப்படாத தாமஸ், ஆண்டவன் ஒளியை கொடுப்பார். இந்த பத்திரிகை செய்தியெல்லாம் பார்த்த பிறகு ஊர் ஜனங்க உங்களுக்கு என்ன மரியாதை கொடுப்பாங்க ஃபாதர்? என்ன மரியாதை கொடுத்தாலும் ஏத்துக்க தயாரா இருக்கு. இதுவரைக்கும் உங்க மேல நான் எந்த வித நடவடிக்கையும் எடுக்க, ஒரு கிரிமினல் வழக்கில் நீங்க சம்பந்தப்பட்டும் கூட உங்க மேல நடவடிக்கை எடுக்கும்படியா ஹிஸ் கிரேஸ் ஆர்ச் பிஷப்புக்கோ வேற யாருக்குமோ நான் சொன்னேன். நீங்க உண்மைக்காகத்தான் உழைப்பீங்கன்னு அவ்வளவு நம்பிக்கை எனக்கு. ஆனா இந்த பத்திரிகைகள்ல வந்த செய்திகளுக்கு என்ன பதில் சொல்ல பாருங்க? ஏன் நீங்களும் சந்தேகப்படுறீங்களா? என்ன நீங்க நம்புறீங்க? நான் உங்களை நம்பலாம். ஆனா உங்களை பத்தி இந்த மாதிரி செய்திகள் வெளிவந்த பிறகு நீங்க போட்டிருக்கிற பிரிஸ்டனுடைய உடைகளுக்கு என்ன மரியாதை இருக்கும்? கிறிஸ்டியானிட்டிக்கு என்ன மரியாதை இருக்கும்? நீங்க பிரீஸ்டா இருக்கும்போது உங்களை பத்தி இப்படி செய்திகள் வெளிவந்த பிறகு மத்த பிரீஸ்டிகளை பத்தி ஜனங்க கிட்ட என்ன அபிப்பிராயம் இருக்கும்? மை லார்ட், என் மேல ஏதாவது ஆக்ஷன் எடுக்க போறீங்களா? என்ன செய்யறதுன்னே எனக்கு தெரியாது. என் பொசிஷன்ல நீங்க இருந்தா என்ன செய்வீங்கன்னு சொல்லுங்க, அதையே நான் செய்யறேன். தெய்வீகமான பதவிக்கும் அவமானம் வரக்கூடாது. அதனால இந்த உடையை தாங்கி வச்சேன்.
என்று நீங்க நினைக்கிறவரை இந்த உடையை குறிச்சிட மாட்டேன். நான் பிரீஸ்டா இருக்க தகுதியானவன் தான். நீங்களே நம்பர் நேரவர். அதுவரை இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்திலிருந்து நான் பிரீஸ்டா செயல்பட மாட்டேன். இன்னைக்கு பேப்பர்ல சந்தி சிரிச்ச உடனே தான் விவரத்தை சொல்றேன். டாக்ஸி டிரைவர் டொனேஷன் மண்ணா கட்டி. ஐயோ, உனக்கும் பாதியாருக்கும் சேகமா ஊரே சிரிக்குமே. நீ சொல்றதெல்லாம் நிஜமா இருந்திருந்தா அன்னைக்கே நீ சொல்லியிருப்பேன், நானும் நம்பியிருப்பேன். எனக்குதான் நீங்க சந்தேகப்படுவீங்களோன்னு பயமா இருந்தது. ஆனா அடுத்த நாள் பாதிரியார் வந்த அவர்கிட்ட நடந்தது என்ன சொல்லிட்டேன். ஓஹோ, தேஷ் அடுத்த நாளும் பாதிரியார் வந்தாரா? நான் ஆபீஸ் போற டைம் பார்த்து பாதிரியார் வராரா? கீதா, நீ ஒரு பொம்பளையா, அந்த பக்கம் ஆபீஸ் போன உடனே இந்த பக்கம் பாதிரியார் வராரா? ஐயோ, அந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அடுத்த நாள் அவர் இங்க வந்தார். இல்ல, வேற ஏதோ பேசி இருக்கிறீங்க. உங்ககிட்ட தனியா பேசுறதுக்காக தான் நான் ஆபீஸுக்கு போன பிறகு அவர் இங்க வந்திருக்கிறார். குட் மார்னிங் மிஸ்டர் குப்புசாமி. நான் இன்னும் ஆபீஸுக்கு போறேன், அதுக்குள்ள நீங்க இங்க வந்தீங்க. மிஸ்டர் குப்புசாமி, நீங்க என்ன கோபப்படுறதுல நியாயம் இருக்கு? இந்த குடும்பத்துல இப்படி ஒரு குழப்பம் இருக்கும், அதை தீர்த்து வைக்கிறது என் கடமைன்னு தெரிஞ்சுதான் நான் வந்திருக்கேன். அன்னைக்கு நானும் உங்க ஒய்ஃபும் பேசிக்கிட்டு இருந்தது. வக்கீல் சத்யநாராயணா சன் வெங்கட் டேப் ரெக்கார்ட் பண்ணிட்டான். உண்மையா பாரு. அம்மா கீதா, அன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தது நமக்கு தெரியாம வெங்கட் ரெக்கார்ட் பண்ணிட்டான். அப்பா அது தப்புன்னு சொன்னேன். இப்ப உண்மையை நிரூபிக்க உதவ போகுது. வெங்கட்டையும் அழைச்சிட்டு தான் வந்திருக்கேன். வெங்கட், அந்த டேப்பை போட்டு கேளுங்க மிஸ்டர் குப்புசாமி. யார் இந்த குறிவுகாரன்? இவரை வச்சு புதுசா என்ன ஃப்ராட் பண்ண முடியும்? தயவு செய்து இதுல ரெக்கார்டா இருக்கிறத கேட்டுட்டு பேசுங்க. வெங்கட், அதை அவர்கிட்ட கொடு. இது கேஸ்க்கு யூஸ் ஆகும், யாருகிட்டையும் கொடுக்க கூடாதுங்க அப்பா சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது இத இந்த மாதிரி பைத்திய தட்டிகளா கொடுக்க முடியுமா? சரி, நீ போட்டுக்க. உங்க இதுல வேண்டாப்பா, இதுல நான் அம்மா பத்தி எதுவாக பேசியிருக்கேன், அதை நீங்க கேட்க வேண்டாம். மிஸ்டர் குப்புசாமி வாங்க, சும்மா வந்து ஒண்ணு வைக்கப்படாதீங்க. நம்ம வீடு மாதிரி நம்ம வீடு மாதிரியா? ஏமா, அந்த ரூமுக்கு போலாமா? நாங்க தான் ஒழிஞ்சுக்கிறது. வாங்க வாங்க, அந்த ரூமுக்கு போகன்றான், நான் ஒழிஞ்சுக்க இடம்ன்றான். இங்க ரொம்ப நிறைய சிரமிஷம் நடந்திருக்குது. மறக்க விரும்பல, அது அப்படியே இந்த டைரியில கடைசி பக்கத்துல எழுதி வச்சிருக்கேன். இந்த உலகத்துல நமக்கு யாருமே இல்லையன்னு நான் ஃபீல் பண்றப்பெல்லாம் அவர் பேச்சு ஒரு தரம் படிச்சுக்கிறேன். மனசுக்கு எவ்வளவு ஆறுதலா இருக்கு தெரியுமா? தெரியாம போச்சு. நான் ஒரு மனைய இதான் இங்கிலீஷ் சொன்ன கோவம் வந்தது. வரட்டுமா? வர பாதர். வரண்டா கண்ணா, கதை இப்படி நடந்திருக்குதா? ஏகிப்பா, நடந்த உண்மை எல்லாம் பப்ளிக்கா நீ ஒத்துக்க பயப்படுற? சி பாவம், அந்த டாக்ஸி டிரைவர் அவனுக்காக எது வேணுமானாலும் செய்யலாம். கோர்ட்ல போய் கூட சாட்சி சொல்லலாம். ஏன் இப்பவே ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி ஃபாதர் கிட்ட கொடு. ஃபாதர் வக்கீல் கிட்ட கொடுத்தோம். என்ன ஃபாதர்? ரொம்ப தேங்க்ஸ். வக்கீல் கூட ஸ்டேட்மெண்ட் இருந்தா ரொம்ப உதவியா இருக்கும்னு சொன்னார். கீதா, ஸ்டேட்மெண்ட் எழுது. ஆரோக்கிய சாமியா குத்து சாமியா நான் பாத்துறேன். எப்படி கேமம் கேமத்திற்கு பதில் அப்படி நான் போய் அதை சிச்சு
உயர்ந்தது போலீஸ் கமிஷனர் ஆஃப் எனக்கு அப்படின்னு இந்த கீதா ஸ்டேட்மெண்ட் చాలా బాగా ఉంది ఫాదర్ గారు ఇప్పుడు మద్రాస్ లో ఫస్ట్ 10 వకీల్లో నేను ఉన్నా ఈ కేస్ నడుందని చెప్పిన నెక్స్ట్ అడ్వకేట్ జనరల్ నానే వరను ఇప్పుడే అదెల్లం చేసను నా పోయి ఆరోగ్య సామి పాకరే ఎందుకు ఆరోగ్య సామి తన మగన్ చేత తవరేయ్ ఒత్తుకిట పోలీసులు తన కొడుత కంప్లైంట్ ఏయ్ పొయ్యిని ఒత్తుకిట ఆండవన అవర మన్నిచిరువార్ ఎందుకు ఆండా ఎందుకు అవర మన్నికవలా ఆండవంగిల మన్నిపు స్టాక్ లేదండి ఆరోగ్యసామి ఎలాంటి ఒత్తుకుంటే అప్పుడు కేసే నడకాదే ఫాదర్ గారు ఈ కేస్ నడుందని సొన్నా నేను అడ్వకేట్ జనరల్ అవర్నయ్యా నీకు అడ్వకేట్ జనరల్ ఆగ పోరీంగ్లా జడ్జాగ పోరీంగ్లాంగ్రది ఇప్ప ఎనకు ముఖ్యమిల్ల నాన్న బెంచ్ క్లర్క్ అన్న సంతోషంగా ఇరుకుదా కేసుకి ఇన్ను ఒరు వారంనా ఇరుకు అదుకుల్ల ఆరోగ్యసామియే ఉమ్మే ఒత్తుకుంటా పోలీసారే కేసు వాపస్ వాంగనాలు వాంగలాం ఇల్లయా ఆ అప్పుడు నడందా ఆరోగ్యసామికి పెరుందన్నే గౌరవం గీతావ நடந்து போன ஒரு கெட்ட நிகழ்ச்சியை கோர்ட்ல வந்து பேச வேண்டிய அவசியம் இருக்காது தாமஸ் பேர்லையும் கொலக்குத்தா இருக்காது எனக்கும் கோர்ட்ல பேசுறதுக்கு ஒண்ணு இருக்காது அட்வொகேட் ஜெனரல் சான்ஸ் இருக்காது ஃபாதர் காரு நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க நோ மிஸ்டர் சத்யநாராயணா ஆரோக்கிய சாமிக்கும் பெருந்தன்மையா நடந்துக்கும் பாவ மன்னிப்பு பெறவும் ஒரு சந்தர்ப்பம் இருக்கு அதை அவருக்கு தெரியப்படுத்த வேண்டியது என் கடமை அவர் ஒரு உண்மையான கிறிஸ்தவனா மாறட்டுமே ஏடுகொண்டு வாடா வெங்கடாஜலபதி அந்த ஆரோக்கிய சாமி உண்மையை ஒப்புக்க கூடாது கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்க மாட்டேன்னு அவன் ஃபாதர் கையில சொல்லி அனுப்பணும் அவனுக்கு நல்ல புத்தி கொடு அவனுக்கு நீங்க சொல்ற முறையில எனக்கு கௌரவமோ பெருந்தன்மையோ வேண்டியதில்லை போலீஸ்ல கொடுத்த போய் கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கினா உங்களுக்கு ஆண்டவனோட மன்னிப்பு கிடைக்கும் நீங்க கன்ஃபெஷன் பண்றதா நியாயம் கன்ஃபெஷன் பாவ மன்னிப்பு இத பத்தி பேச நீங்க யாரு இப்ப நீங்க ஒரு பிரீஸ்டா செயல்படல மிஸ்டர் அருமநாயகம் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்க மேல வந்த அவதூறுகள் பேப்பர்ல நியூஸ் சொன்னதால உங்களுக்கு துணையா இருந்த பிஷப்புக்கு வேற வழி இல்லாம போயிடுச்சு செய்திகள் அவர் கண்களை மறைச்சிருச்சு அந்த செய்திகளை நான் தான் நினைக்க வாங்கினேன் புரியுதா புரிஞ்சுகிட்ட மிஸ்டர் ஆரோக்கியசாமி என்ன புரிஞ்சுகிட்டீங்க பெருந்தன்மையையும் கௌரவத்தையும் கூட என்னால விலைக்கு வாங்க முடியும்னு இன்னமும் உங்களுக்கு புரியலையே எதை வாங்கி என்ன பிரயோஜனம் உண்மையை உங்களால என்ன விலை கொடுத்தாலும் வாங்க முடியாது உண்மைக்கும் ஒரு விலை உண்டு உங்களுக்கும் ஒரு விலை உண்டு உண்மை சந்தைக்கு வந்த பொருள் இல்லை அருமநாயகம் இன்னமும் உங்க மனசுக்குள்ள ஒரு பாதிரியார்னு நினைச்சுக்கிட்டே பேசிருக்க போல இருக்கே ஒரு உண்மையான கிறிஸ்தவன் நினைச்சுக்கிட்டு பேசுறேன் ஆனா இப்ப என் கூட பேசிக்கிட்டு இருக்கிறது ஒரு உண்மையான கிறிஸ்தவன் இல்லைங்கிறத நான் நல்லா உணர்றேன் அருமநாயகம் உண்மையான கிறிஸ்தவன் இல்லைங்கிறதுக்காக நான் அவமானப்படல புரியுது அதை நினைச்சுதான் நான் அவமானப்படுறேன் எவ்வளவோனா பணம் நான் தரேன் கிட்ட வாய உங்க அப்பா திடீர்னு நீங்க வந்தான்னா எப்படி இருக்கும் அவர் இப்ப வரமாட்டார் நல்லா தூங்கிட்டு இருக்காரு உங்க பர்ஸ் இருக்கு சேஃபிலியா முக்கியமான விஷயத்தை எல்லாம் நான் சேஃபில வைக்க மாட்டேன்னு சும்மா பேசிக்கிட்டே இருக்காரு கிட்ட வா பருவத்தினால் அன்றி எந்த பழமும் பழுக்காது பருவத்தினால் அன்றி எந்த பழமும் பழுக்காது திருடன் ஒரு நாள் அகப்படுவார் அகப்படுவார் ஆகும் நாள் அன்றி எடுத்த கம்பங்கள் ஆகாது போதும் போதும் இதுக்காகத்தான் தெரியும் அம்பிட்டுக்கிட்டானே தும்பட்டிக்காய் பட்ட நடக்கும்போது ஏன் ஆட்டின எனக்கு கெட்ட கோபம் ராமா என்ன சார்தா ஏன் இப்படி நடக்கிறே ஜனவரி
முப்பதாம் தேதி கீதா குப்புசாமி அவன் வீட்டுக்கு வர்றதா கூட எழுதியிருக்கானே. ஆமா, இது அந்த பாதிரியார் வழக்குக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. ரமா, நம்ம மாத்திடுவதர் நாமாவில் இந்த ரயில் நெருப்புல எரியாம தப்பிச்சது தயவு செய்யுங்க. ஆனா இப்ப இந்த ரயில் நம்ம கையில இருந்து ஆபத்தாச்சு. பேசாம போலீஸ்ல கொடுத்துடலாமா? அவங்க நம்மளே கோர்ட்டு கேட்பாங்க. ஃபாதர் அருமை நாக்கிட்ட கொடுத்துடலாமா? கரெக்ட். அவர் எங்க இருக்காரு? அவரை கண்டுபிடிக்கிற வரைக்கும் இது என்ன செய்யுது சாரதா? ரமாங்கிறோம். உங்க மனைவி சாட்சி கூண்டுல ஏறி என் மகனை பத்தி சொன்னா உங்க குடும்ப கௌரவமும் பாதிக்கப்படாத. உண்மையிலேயே அன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா? என் பையனுக்கு சின்ன வயசுல இருந்து காக்கா வலிப்பு, வலிப்பு வந்தா கையில என்ன கிடைச்சாலும் கெட்டியா பிடிச்சுக்குவான். அன்னைக்கு இவங்க வந்தப்போ அவனுக்கு வலிப்பு வந்திருக்குது, இவங்களை கெட்டியா பிடிச்சுக்கிட்டான். இத போய் இப்படி அடுக்கடுக்கா புளிக்கிட்டே போன கடைசியில உனக்கே காக்கா வலிப்பு வரும். இவன் பையனுக்கு காக்கா வலிப்பு வந்துதான் என் பொண்டாட்டியை சேர்த்து கட்டி பிடிச்சிட்டான். என் பொண்டாட்டி இரும்பா சாணி கொட்டா. இத பாரியா, என் பையனை பெரியவனாக்கி அவனுக்கு காக்கா வலிப்பு வரவழைச்சு உன் பொண்டாட்டியை சேர்த்து கட்டி பிடிக்க சொல்றியா? நாளிலிருந்து நம்ம பையனுக்கு காக்கா முட்டப்படும். இந்த வழக்கில் உங்க மனைவியுடைய ஸ்டேட்மெண்ட் சாட்சி என்ன பயன்பட்டா உங்க பெண் குழந்தைக்கு உங்க குலத்துல நல்ல குலத்துல கல்யாணம் ஆகிறது கஷ்டமா போகுது. பரவாயில்ல பரவாயில்ல, எங்க மகளுக்கு கலப்பு திருமணம் பண்ணி வச்சு மெடல் வாங்கிக்கிறோம். என்னையா உன் இஷ்டத்துக்கு பேசிட்டே போற? நீ சொன்ன மாதிரி ஃபாதர் மறைச்சி ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு போயிட்டாருன்னு போலீஸுக்கு போய் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் நாங்க கொடுக்க மாட்டோம். போய சரி மிஸ்டர் குப்புசாமி, நான் போய மிஸ்டர் குப்புசாமி, என்ன நீங்க பேங்க்ல அசிஸ்டண்டா இருக்கீங்க, மாசம் 1000 ரூபாய் சம்பளம் கேள்விப்பட்டேன். ஏன் அதுல 500 ரூபாய் உங்க போடுமா? பிச்சைக்கார பையலா இருக்கீங்க. என் சம்பளத்தை பத்தி நீ அதிகம் பேசுறதுக்கு இல்ல 2000 ரூபாய் சம்பளத்துல நீ ஏதாவது எனக்கு வேலை போட்டு கொடுக்குறியா? வேலையை விட்டு வெளியில் அனுப்பிடுவேன்னு நீங்க பயப்படாம பத்து வருஷம் அக்ரிமெண்ட் போட்டுக்கிறேன். இதோ அக்ரிமெண்ட் டைப் பிடிச்சு கே கையெழுத்து போட்டு கொண்டு வந்திருக்கேன். நீங்க படிச்சு பார்த்து கையெழுத்து போடணும். உட்காருங்க சார், உட்காருங்க. கீதா சார் கால் பண்றா? சார் மன்னிச்சுங்க, பார்த்து போச்சோம். அடுத்த முறை நீங்க வர்றப்போ ஒரு சீம பசு வாங்கி இதே ஹாலில் கட்டி அப்பவே கலந்து அப்பவே காப்பி என் மூக்க நடுல தூக்கி எங்க ரொம்ப நல்லா பாடுவே, உன் குரல் கேக்குறதுக்கு இனிமையா இருக்கும் அப்படின்னுச்சு. உடனே காக்கா சார் உங்களுக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் வேணும் அப்படியே சொல்லுங்க. கீதா அவர் சொல்றது அப்படியே இருக்கீங்க, சொல்லுங்க சார். To the commissioner of police. To the commissioner of police. Sorry, to the commissioner of police. Sir, to the spelling. சாமி ஆரோக்கிய சுவாமி எப்படி காம்பினேஷன்? ஆரோக்கிய சாமி இங்க இருந்து போறாரு. நீங்க ஒரு மாதிரி இருக்கீங்க, என்ன நடந்ததுமா சார்? நீங்களா சொல்லுங்க என்ன நடந்தது? அப்புறம் என்ன ஆச்சு தெரியுமா? நிறைய பாட சொல்லி காக்கா பாடுறே, காக்கா வாயில இருந்த வட கீழே விழுந்து போச்சு. நிறைய அதை எடுத்துக்கிட்டு கதை முடிஞ்சிருச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு சிரமம் கொடுத்ததுக்காக மன்னிச்சிருக்கேன். இந்த அக்ரிமெண்ட் இப்படி மேஜை மேல வச்சிருக்கீங்களே, இப்படி அஜாக்கிரதையா வைக்காதீங்க. God bless you. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
எல்லாம் வல்ல சர்வேஸ்வரன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள். பூசை முடிந்தது. ஆமா ஆமா, அந்த டைரியில அவ்வளவு விஷயம் இருக்கா? ஜனவரி 30 கீதா குப்புஸ்வாமி. சாரதா, அந்த டைரி எங்க அப்பா ஆரோக்கியசாமி கிட்ட கொடுக்க போறாரா? ஃபாதர் அருமன் ஆயத்துக்கிட்ட அந்த டைரியை கொடுத்துட்டா நானும் என் வாழ்க்கையில ஒரு நல்ல காரியம் செய்ததா இருக்கும்னு நினைச்சேன். அது முடியாம போச்சேரமா. ஐம் சாரி சாரதா, எங்க அப்பாவை நினைச்சு நான் ரொம்ப அவமானப்படுறேன். நான் என்ன நினைச்சு அவமானப்படுறேன்? எவ்வளவு அதிர்ஷ்டக்கட்டையா போயிட்டேனே ரமா. அந்த டைரி எங்கிட்ட கிடைச்சதுனாலதான், என் துரதிருஷ்டத்தினாலதான் அது இப்ப நம்ம கைய விட்டு போயிடுச்சு. பிளீஸ், இப்படி எல்லாம் பேசாத சாரதா. அளவுக்கு மீறின விஷயங்கள் டைரியில் இருக்குது இல்ல, அதிக நம்ம பார்க்கணும். கேட்கிற விதத்துல கேட்டிருந்தா உங்களுக்கு எவ்வளவு பணம் கொடுத்துருப்பேன். நீங்க மரியாதை இல்லாம பேசுறீங்க, பிளாக்மெயில் பண்றீங்க, மிரட்டுறீங்க. ஒண்ணு சொல்லட்டுங்களா, பிளாக்மெயில் தான் பண்றேன், மிரட்டல் தான். அந்த டைரியில இருக்கிற ஒவ்வொரு நாள் விவரத்தையும் என் பத்திரிகையில நான் ஒவ்வொரு நாளா போட்டுக்கிட்டே வந்தா என் பத்திரிகை எப்படி விற்கும்? டைரி உங்க கையில இருக்கிறதுனால இப்படி பேசுறீங்க. இல்லைனா என் எதிரில உட்காருங்க. பாக்க கைய கட்டிக்கிட்டுதான் நிப்ப, நான் ஒப்புகிறேனே. ஆனா இப்ப நிலம் அப்படி இல்லையே. இத பாருங்க ஆரோக்கியசாமி, கண்டிப்பா சொல்றேன், உங்களுக்கு அந்த டைரி வேணும்னா 11 மணிக்கு வீட்டுக்கு வாங்க. கேஷ கொடுத்துட்டு டைரிய வாங்கிட்டு போங்க. இன்னைக்கு இந்த விஷயம் செட்டில் ஆகாட்டி, நாளைக்கே பரிசுத்தம் டைரி தொடர்ந்து என் பத்திரிகையில நான் ஆரம்பிக்க வேண்டும். அப்படி இருக்கிறது, நான் 11 மணிக்கு பணம் தொடங்க. சத்தியநாராயண சன்னதார போய் பார்க்கணும். அவனை பிடிச்ச அவங்க அப்பாவுக்கு இருக்க விசாரத்தை தான் வாங்கணும். காலத்தை வாணிபத்தை நடத்தவார், நாடகத்தை தொடக்கவார். விலைக்கு வாங்கணும்னா நான் தான் விலைக்கு வர தயாரா இருக்கேன். ஆனா பேரம் தான் இன்னும் முடியல. நினைப்பு மாறாதோ தடம்பா
எனக்காக நீங்க கொஞ்சம் சிரமத்தை பார்க்காம மிஸ்டர் சதாசிவம் வீட்டுக்கு ராத்திரி 11 மணிக்கு வரணும் பிளீஸ். அந்த டைரி ராத்திரி 11 மணிக்கு தான் வாங்கணுமா? நாளைக்கு காலையில வாங்கிக்க கூடாதா? நீ ஏமா இப்படி பதட்டப்படுற? அந்த டைரி ஆரோக்கிய சாமி கிட்ட போயிடுமான்னு நான் பயப்படுறேன். அதுக்குள்ள அதை நான் வாங்கி உங்ககிட்ட கொடுக்கணும். அம்மா சாரதா, எப்படி யாருக்கிட்டே இருந்து வாங்க போறேன்னு இப்ப என்ன கேட்காதீங்க. அந்த டைரியை நான் உங்ககிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் அதை பத்தி சொல்றேன். உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்துல அக்கறை எடுத்துக்கிட்டு இவ்வளவு பாடுபடுறியே, உனக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கம்மா. ஃபாதர், ரொம்ப சாதாரணமானவங்களுக்கு கூட தங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்யணும்னு எப்பாவது தோணலா இல்லையா? இப்ப எனக்கு அப்படி தோணுது ஃபாதர். தேங்க்யூ மை சைல்டு, தேங்க்யூ. இயேசு உன்னை காப்பாத்துவார். அவராவது என்னை காப்பாத்தினாதான் உண்டு. எங்க தெய்வங்கள்லாம் என்னை எப்பவோ மறந்துருச்சு. நான் வரேன் ஃபாதர். எங்கயாவது பத்திரம் வச்சிருப்பீங்க? இல்ல பத்திரம், பத்திரம் எங்க? உயிரை காப்பாத்த எனக்கு கிடைச்ச சாட்சியங்கள் ரொம்ப குறைவு. இந்த டைரி எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும். நீ இந்த டைரியை வாங்கி இவர்கிட்ட கொடுத்துட்டியா? சர்வநாயகம், இந்த டைரியை கொடுங்க. சத்யநாராயண மகன் வெங்கட்டுக்கு
கல்யாணம் செஞ்சு கொடுக்க ஒத்துக்கணும். நிஜமாவே இங்கே கல்யாணம் செஞ்சு கொடுக்கணும்னு தேவையில்லை. வெங்கிட்ட இங்க வர சொல்லியிருக்கிறேன், அவங்ககிட்ட ஒரு வார்த்தை சொன்னா போதும். அதனால எனக்கு ஒரு நன்மை உண்டு. அதுக்காக நான் ஒரு கம்பளம் தரேன். அதுக்கு பிறகு நீங்க அவனை உதறி தள்ளிடலாம். கொடுத்த வார்த்தையை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வார்த்தைனால வார்த்தை சொல்லாத வார்த்தை. நமக்கெல்லாம் வார்த்தை ஒரு பெருசுங்களா? 50,000 ரூபாய்க்கு நான் 500 பேருக்கு வார்த்தை கொடுப்பேன். என்ன ரெண்டு குண்டர்கள் சேர்ந்து ஏதாவது முடிவு பண்ணீங்களா? என்ன சதாசிவ மாமா? மாமாக்கு வெங்கட், நான் எல்லாத்தையும் விவரமா பேசிட்டேன். சதாசிவ கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டார். என்ன சதாசிவ மாமா, ரமாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சம்மதமா? ஐயா சொன்னாரன்னு சம்மதிக்கிறேன். என்ன வெங்கட், திருப்தி தானே? சொன்னபடி ஒரு கேஷ் கொண்டு வந்திருக்கிய? இல்ல வீட்டுல வச்சிருக்கேன். ஏன் கொண்டு வரல? இப்ப இவர் தான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாரு, வீட்டுக்கு போய் கொண்டு வந்தாரு. அப்போ இவர் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டார். நான் இப்போ ரெக்கார்ட் எல்லாத்தையும் கொண்டு வந்து உங்க கையில கொடுத்துடணும். அப்புறம் இவர் தேதி நிச்சயம் பண்ணி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவார். இல்ல சார். ஆமா இவர் கரெக்ட். அந்த வேலைதான் இந்த வெங்கட்டிட்டு நடக்கவே நடக்காது. ரெண்டு பேரையும் சேர்த்து பார்க்கும்போது எனக்கு என்னமோ சந்தேகமாவே இருக்கு. நான் மாட்டப்பா வெங்கட். இந்த விளையாட்டுல எங்கிட்ட வேண்டாம். ரெக்கார்ட் எல்லாத்தையும் வாங்கிட்டு போடாம சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? கல்யாண பந்தல ரெக்கார்ட் எல்லாத்தையும் ரெடியா வச்சிருப்பேன். கெட்டி மேலும் கெட்டி மேலும் சொன்ன உடனே ஒரு கையில தாலி, இன்னொரு கையில ரெக்கார்ட். தாலியில மூணு முடிச்சு ரெக்கார்ட் உங்க கையில. முதல்ல அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே
குப்புசாமி வீட்டுக்கு போயிருந்தேன், அவரை பணம் கொடுத்து வாங்கிட்டீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இவரை என்ன கொடுத்து வாங்குறீங்க? இது நேரடியான வியாபாரம் இல்ல, இருந்தாலும் வியாபாரம் தான். மிஸ்டர் ஆரோக்கியசாமி, நீங்க நடத்திக்கிட்டு வர்ற வியாபாரத்துல எல்லாம் நீங்க வச்சிருக்கிற ஒரே குறி தாமஸ். அவன் வெளியில இருக்கிற வரையில உங்களுக்கு வியாபாரத்துல நஷ்டம் தான்,
எனக்கு உண்மையை நிரூபிக்க சந்தர்ப்பம் இருக்கு. அவன் வெளியில இருக்கிற வரைக்கும் தானே அவனையும் நான் உள்ள தள்ளுறேன். அது உங்களால முடியாது. அவன் இருக்கிற இடம் அப்படி, அவனுக்கு பாதுகாப்பா இருக்கிறவர் ஒரு பக்தர், அவரை உங்களால விலைக்கு வாங்கவே முடியாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா அவன் யாரு எங்க இருக்கிறான்னு என்கிட்ட சொல்லுங்க, அவரை என்னால விலைக்கு வாங்க முடியும்னு காட்டுறேன். அவர் யாருன்னு சொல்லிட்டா தாமத்து இருக்கிற இடத்தை போலீஸுக்கு சொல்லியிருந்தான்னு கேட்டிருக்கு இல்லையா? அவன் இருக்கிற இடத்தை நான் போலீஸுக்கு சொல்ல மாட்டேன். அவனை வேறொரு இடத்துல ஒப்படைச்சு கௌரவத்தையும் பெருந்தன்மையையும் விலைக்கு வாங்கி காட்டுவேன். தாமஸ் யார்கிட்ட ஒப்படைக்க போறீங்க? பிஷப் கிட்ட. நான் உங்களை நம்ப மாட்டேன். பிகாஸ் யூ ஆர் நாட் எ ட்ரூ கிறிஸ்டியன். ஆல்ரைட், உங்களால தான் என்ன நம்ப முடியல, ஆனா நான் உங்களை நம்புறேன். ஏன்னா நீங்க ஒரு பைத்தியக்காரன், அதனால நான் உங்களை நம்புறேன். இந்த விகாஸ் தான் நீங்களே எடுத்துக்கீங்க. அந்த பக்தர் எங்க இருக்கிறார்னு என்கிட்ட சொல்லுங்க. நான் அவருக்கு ஏதோ ஒண்ணு கொடுத்து அவரை நான் விலைக்கு வாங்கினா விகாசனா திருப்பி என்கிட்ட கொடுங்க. நான் அவரை வாங்க முடியல இல்ல தாமச போலீஸ்ல ஒப்படைச்சிட்டேன்னா இந்த ரெக்கார்ட்ஸ் நீங்களே வச்சுக்கோங்க, போலீஸ்ல கொடுத்து கேஸ் நடத்துங்க. இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருந்தா நீங்க தாமசுக்கு விடுதலை வாங்கி கொடுக்கலாமே. இதோ கீதா குப்புசாமி கிட்ட நான் வாங்க ஸ்டேட்மெண்ட்டையும் இதுல வைக்க. அந்த பக்தரை நீங்க விலைக்கு வாங்க முடியலன்னா இல்ல தாமச போலீஸ்ல ஒப்படைச்சா இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நான் கேஸுக்கு பயன்படுத்தலாமா? எஸ், ஆனா நான் அவரை வாங்கிட்டா இதையெல்லாம் நீங்க என்கிட்ட திருப்பி கொடுத்துடணும். உங்க வார்த்தை எனக்கு போதும். சரி, ஒத்துக்கிறேன். ஆனா மிஸ்டர் ஆரோக்கியசாமி, அந்த பக்தரை நீங்க பணம் கொடுத்தாலும் பட்டத்தை கொடுத்தாலும் எதை கொடுத்தாலும் வாங்க முடியாது. இந்த வியாபாரம் உங்களை மூழ்கடிச்சிடும். You will be drowned. My money shall be my lifeboat. அந்த பக்தருடைய விலாசம் விலாசம் முருகன் இல்லம் சித்திரை வீதி மதுராந்தகம். இத்தனை மாந்தருக்கு ஒரு கோவில் போதாது சத்திய திருநாயகா முருகா சத்திய திருநாயகா. எத்தனை மனமுண்டோ அத்தனை குணம் ஏனென்று சொல்வேலவா முருகா ஏனென்று சொல்வேலவா. இத்தனை மாந்தருக்கு ஒரு கோயில் போதாது சத்திய திருநாயகா முருகா சத்திய திருநாயகா. பணத்தாசையே சிலரின் பலிபீடமே படுத்தாலும் எழுந்தாலும் கண்முன்னமே சிலருக்கு பதவி பதவி என்னும் ஒரு எண்ணமே. இத்தனை மாந்தருக்கு ஒரு கோவில் போதாது சத்திய திருநாயகா முருகா சத்திய திருநாயகா. பாவிகள் பலருண்டு உன் நிலத்திலே அப்பாவிகள் சிலருண்டு உன் படை
உலகத்தில் என்ன பயன் குரு முருகா, இத்தனை மாந்தருக்கு ஒரு கோவில் போடாது, சத்திய திருநாயகா முருகா, சத்திய திருநாயகா. என்ற அகங்காரம் அழித்திடுவாய், செல்வம் தமக்கென்று நினைப்போரை ஒழித்திடுவாய், நீதி நியாயங்கள் நிலைக்கட்டுமே, நல்ல நேர்மையை உலகம் மதிக்கட்டுமே, நேர்மையை உலகம் மதிக்கட்டுமே. இத்தனை மாந்தருக்கு ஒரு கோவில் போதாது, சத்திய திருநாயகா முருகா, சத்திய திருநாயகா. எப்படிப்பட்டவரே? தெய்வ பக்திக்காகவும் உண்மைக்காகவும் உயிரையே விடுவாருங்க. என்ன சொல்ல, அவனை கூட்டிட்டு போலான்னு வந்தியா? பணம் கொடுக்கறானா? பணம் உன் பணம் எவனு தேவை? பிச்சைக்காரன் வேற. நான் உங்களுக்கு பணம் தரேன்னு சொல்ல, உங்களை பத்தி ஊர்ல நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கிறேன். நீங்க கட்ட போற கோயிலுக்கு தான் பணம் தரேன்னு சொல்ல. உங்ககிட்ட பணம் வாங்கி கோயில் கட்டினா கோயில் எடுத்து என் தலை மேல விழுந்துருண்டா. கேளு, மாறுபட சூழலை வளைத்த முகம் ஒன்று. சார் பேசாதே, இவன் மதமான கிறிஸ்தவ பேரு தாமன். உங்களை பொய் சொல்லி ஏமாத்திருக்காங்க நினைக்கிறேன். தாமஸ், பாதிரியார் வேற சத்தியமா அவருக்கு பதில் சொல். ஆமா, என் பேரு தாமஸ் தியாகராஜன் தான். தாமஸா? தாமன் தியாகராஜன் நீ சொல்லல? நீங்க அப்படி நினைச்சுக்கிட்டீங்க. மதம் மாறினவங்களை கண்டா வெட்டி போட்டுருவேன்னு சொன்னீங்க. நான் மதம் மாறினவன், எங்க எனக்கு இடம் கொடுக்க மாட்டீங்களோன்னு பயந்துதான் நான் உங்ககிட்ட உண்மையை மறைச்சிட்டேன். அவர் பாதிரியார் கூட என்கிட்ட உண்மையை சொல்லலையே. அவர் சொல்ல வந்தாரு, ஆனா நீங்க தான் அவரை பேச விடாம அவசரமா ரயில பிடிக்கிறதுக்காக போயிட்டீங்க. என்ன அவசரமா இருந்தாலும் என்கிட்ட உண்மையை சொல்லிருக்க கூடாதா? இந்த உலகத்தை உலகப்படாத பாதிரியார் அந்த பாதிரியாரே உண்மை மறைச்ச இடமா போச்சே. இது இனிமே இந்த இடத்துல இருக்க மாட்டேன். நடந்துட்டு போட்டும் அறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும். ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே, புலா புலா புலா. போலீஸ மாட்டிக்க நான் ஒண்ணும் பயப்படல சார். மாசுராமணி சார் போல ஒரு நல்ல மனுஷன் என்னாலே இவ்வளவு வேதனைப்பட்டு போறாரே, அதை நினைச்சு வருத்தப்படுறேன். இன்னொரு நல்ல மனுஷனை இவர் சந்தேகப்பட நான் காரணம் ஆயிட்டனே, அதை நினைச்சு வருத்தப்படுறேன். வாசலாமணி, தாமசே வாசலாமணி இல்லையா? அவர் தான் நம்ம மேல சந்தேகப்பட்டு இவர்கிட்ட என்ன விட்டுட்டு போயிட்டாரு. இந்த வியாபாரத்தையும் முடிச்சிட்டேன். எதுக்குமே ஒரு விலை உண்டு, இந்த பக்தனுக்கும் ஒரு விலை இருந்தது. கீதாவை பணம் கொடுத்து வாங்குனீங்க, வக்கீல பதவியை கொடுத்து வாங்குனீங்க, இவரே இந்த பக்தரை என்ன கொடுத்து வாங்குனீங்க? அவருடைய பக்தி வெறி, மூட நம்பிக்கை, உண்மை வெறி, இதெல்லாம் கொடுத்தே வாங்கிட்டேன். எதிர்பார்த்ததோட வியாபாரம் ரொம்ப சீப்பாவே முடிஞ்சு போச்சு. நான் மதமாறினவன் மாசுராமணி சார்த்தவர் சொல்லிட்டாரு. ஃபாதர், நீங்களும் பொய் சொன்னதா நினைச்சு அவர் வெறுத்து போய் இந்த இடத்த விட்டே போயிட்டாரு. அருமநாயகம், ரிக்வஸ்ட் எல்லாம் கொடுக்குறீங்களா?
நான் பிஷப் கிட்ட ஒப்படைக்க போறேன். பிஷப்ப பார்த்து, மயிலா இவனை நான் கண்டுபிடிச்சு கொடுத்ததா யாருக்கு தெரிய வேண்டாம், நீங்களே பிடிச்சு கொடுத்ததா இருக்கட்டும், அப்பதான் நம்ம சர்ச்சுக்கு நல்ல பேருன்னு சொல்ல போறேன். எப்படி பெருந்தன்மை வருமா வராதா? பெருந்தன்மையையும் கௌரவத்தையும் நான் விலைக்கு வாங்க போறேன்னு ஒப்புக்கிறீங்களா? எஸ், ஒப்புக்க வேண்டிய நிலைமையில தான் இருக்கேன். ஆனா இன்னமும் சொல்றேன், உண்மையை உங்களால விலைக்கு வாங்க முடியாது. நான் தான் எல்லாரையும் விலைக்கு வாங்கிட்டேனே. ஐ ஹாவ் ஒன் மை டியர் சன், ஐ ஹாவ் ஒன் தாமஸ் வட. உண்மையும் கதவுகள் திறக்கும் நான் இன்னமும் நம்புறேன். உண்மை வெளியில் வரக்கூடிய எல்லா கதவுகளையும் தான் நான் மூடித்தனே. ஆண்டவன் தன் ஆலயத்தின் கதவுகளை திறக்கும் போது அதை யாராலும் மூட முடியாது. முருகா முருகா, உண்மை தோத்து போச்சுடா முருகா, உண்மை தோத்து போச்சு. உண்மைய பாதிரியாரே கைவிட்ட பிற்பாடு எப்படா ஜெயிக்கும்? மதம் மாறுறவங்களை பத்தி பேசுவனே தவிர எனக்கு எல்லா மதமும் ஒண்ணுதான். எல்லாரும் ஒண்ணு, எல்லாருக்கும் நீ ஆதரவு அப்படின்னு நினைக்கிறவன் தானடா நான். இது தியாகராஜனுக்கு தெரியாது சரி, ஆனா அந்த பாதிரியாருக்கு நல்லா தெரியும். நான் யாருகிட்ட இறமாந்தேன்னு எனக்கு புரியவே இல்லையே, புரியவே இல்லையே. புரிய புரியுதுடா முருகா, ஆரோக்கியசாமிட்ட நான் ஏமாறல, அந்த பாதுகாட்ட தாண்டா ஏமாந்துட்டு. ஐயோ, அது என்னால தாகிக்க முடியலையே, தாகிக்க முடியலையடா முருகா. அவன் பாப்பா, நீ அவன் இருந்தா நான் ஒரு கதை சொல்றேன் கேக்குறியா? ஒரே ஒரு ஊர்ல ரெண்டு பூனை இருந்துச்சு. ரெண்டு பூனையும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அப்பாட்ட பாதி பையன் எடுத்துக்கணும். ரெண்டு பூனைகளுக்கும் சண்டை வந்துருச்சு. அப்போ ஒரு பறவை வந்து நான் சமாதானம் பண்றேன்னு சொல்லி அப்பாட்ட திராட்சையில போட்டு கிள்ளி கிள்ளி கொஞ்சம் கொஞ்சமா முழுங்கிருச்சு. அந்த ரெண்டு நல்ல பூனை பறந்து கிட்ட ஏமாந்து போயிருச்சு. என்னடா சொல்ற? நானும் பாதிரியாரும் பூனை, ஆரோக்கியசாமி குரங்கா. முருகா முருகா முருகா, இங்க இருக்குடா. இப்படித்தாங்க கொஞ்சம் ஏமாந்தா வெளியே ஓடி போயிடுறானுங்க. உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டானுங்களா, மன்னிச்சுங்க ஐயா. வர வர போல. இதுக்கு என்னடா அர்த்தம்? உங்க அப்பன் பரமசிவனுக்கு குழந்தையா வந்து உபதேசம் பண்ண, இப்ப ஏன் குழப்பத்தை தீக்க நீதான் இந்த குழந்தை ரூபத்துல வந்தியா? எனக்கு ஒண்ணுமே புரியலையப்பா. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. சர்ச்சுக்கும் கிறிஸ்டியானிட்டிக்கும் இருக்கிற நல்ல பேர் கெட்டிடக்கூடாதுங்கிறதுக்காக நீங்க ரொம்ப பாடுபட்டு இருக்கீங்க. மயிலா, இட் இஸ் நத்திங். சர்ச்சுக்கு நான் செய்ய வேண்டிய கடமை தான் செஞ்சு. நீங்க தான் அதில் பிடிச்சு கொடுத்தீங்கன்னு கூட சொல்ல வேண்டாம்னு சொல்றீங்க. அதைத்தான் என்னால் ஒப்புக்க முடியல. போலீஸுக்கு இந்த உண்மையை நான் சொல்லித்தான். மயிலா, ஐ லீவ் இட் டு யூ, உங்க இஷ்டம். வாட் ஏ கிரேட் மைண்ட், வாட் ஏ கிரேட் ஹார்ட் யூ ஹேவ். ஒரு உண்மையான கிறிஸ்தவனா நடக்க எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. உங்க ஆசீர்வாதம் தான் காரணம். I am humble servant of the Lord. God bless you, my dear sir. வழக்கில் தீர்ப்பு நாளை தெரிவிக்கப்படும். உங்களுக்கு செலவு வைக்க வேண்டாம்டா, நான் ரெண்டு பேர் லிஸ்ட் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீ அட்வகேட் ஜெனரல் ஆக போறீங்க, திமிரனான பேச வெளியில
நம்ம ரெண்டு பேரும் தலகா பையனை பிரம்மதேவர் சரிகா எழுதல பார்த்தபடி நடந்தது. வெட்டி படுக்க எடுத்து வெளியே போனான்னு எங்க அப்பாவே சொல்லிட்டாரு. இதுல எல்லாருக்கு நீ ரமாவது எடுத்துட்டு போய் ஃபாதர் அருமநாயத்திட்ட கொடுத்துருக்க. ஆமா, தாமஸ் வழக்கில் நீ 10 மணிக்கு தீர்ப்பு சொல்ல போறாங்களே வெங்கட். தீர்ப்பு கொடுக்க போற இந்த சமயத்துல இதெல்லாம் பிரயோஜனப்படுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் அரகுர வக்கீல். தீர்ப்பு சொல்லி முடிஞ்சு போச்சுன்னா இதுக்கு பிரயோஜனம் இல்ல, அது தெரியும் எனக்கு. அவ்வளவுதான். புது எவிடன்ஸ் இருக்கிறதுனா அப்பீல கூட கஷ்டமாயிடும். அதனால இது இப்பவே ஃபாதர்கிட்ட கொடுத்து தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னால 10:30 மணிக்குள்ள கோர்ட்ல கொடுத்து சொல்லுங்க. அப்புறம் கடவுள் விட்ட வழி, நான் போய் யாசையை மனசார தீர்த்துக்கிறேன். பாராமா போலாம். என்னப்பா ஆரோக்கியசாமி? என்னடா மரியாதை எல்லாம் பேசுற? ஓ மூஞ்சிக்கு இனிமே ஏன் மரியாதை கொடுப்பா நினைச்சுக்கிட்டு கண்டி கோர்ட்டுக்கு தானே போற. போ, அங்க மான சந்தி சிரிக்க போதுவா? என்ன ஏமாத்து பார்த்த இல்ல, நல்ல மடி கண்ணி. கீதா லெட்டர், டேப் ரெக்கார்டர், ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கோர்ட்ல பேச போகுதுவா? நல்ல எரியல போட்டு பாட்டை கேட்டுட்டே போடா மடைய. அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் தான் உங்க அப்ப என்கிட்ட கொடுத்துட்டானே. கண்ணு ஆரோக்கியம் அங்கதான் நீ ஏமாந்துட்ட. உங்ககிட்ட கொடுத்ததெல்லாம் வெறும் காப்பி, ஒரிஜினல் இல்ல தெரியுமா? என்னடா சொல்ற? எங்க அப்பனுக்கே தெரியாது, உனக்கு எப்படி தெரியும்? நீ கேட்டதுனால சரி, ரமாவணி எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன் நம்பி அன்னைக்கு ராத்திரி விடிய விடிய 3 மணி வரைக்கும் கண்ணு முடிச்சு எல்லாத்தையும் காப்பி எடுத்த. டேப் ரெக்கார்டிய வேற டேப்ல காப்பி எடுத்த. அப்புறம் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா வம்பா போகணும்னு நினைச்சு காப்பீஸ் எல்லாம் எடுத்து அவர் சேஃப்ல வச்சு பூட்டிட்டு ஒரிஜினல் நான் வச்சுக்கிட்டேன். ரமாவணி எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே எல்லாத்தையும் கிட்ட கொடுக்கலாம்னு பார்த்தேன். நீ என்னடா எங்க அப்ப நீ வாங்கிட்ட? கேக்கணும் ஆரோக்கியம், நான் தான் விலைக்கு வரேன்னு சொன்னேன். நீ ஏன் அப்புறம் விலைக்கு வாங்கின? பாடிட்டு முடி. ஓ, அதெல்லாம் காப்பீஸ் தானா? அப்ப ஒரிஜினல் செஞ்சு வச்சிருக்க. உன்னை பழிக்கு பழி வாங்கறதுக்காக எல்லாத்தையும் ஃபாதர் அருமை நாயத்துக்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். உன் மான தந்தி திரிக்க போகுது. நல்லா முடிக்கிறேன். நீ மொழி மொழி போ, சாவுப்போ. நீ ஆரோக்கியம் அசிங்க முடிச்சவனே, இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுக்க. நீ நெருப்பு வச்சு கொளுத்திட்டுதான் நினைச்சுக்கிட்டு இருக்கிய. உன் புள்ள டைரி அதுவும் என்கிட்டதான். ஏதோ நீ கொடுத்துறத பார்த்த, எதுக்கு இருக்கட்டும்னு நெருப்பானச்சு அதை எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் நேத்து ரமாவும் சாரதாவும் சொல்லித்தான் அது இந்த கேஸுக்கு எவ்வளவு முக்கியமான எவிடன்ஸ் எனக்கே புரிஞ்சது. அந்த டைரியும் இப்போ ஃபாதருக்கு கொடுத்து அனுப்பிச்சிட்டு எல்லா எவிடன்ஸும் அவர்கிட்ட போய் சேர்ந்தாச்சு. இந்த வெங்கட்ட சாதாரண அனுஷ்டில நீ ஆந்திரா பிரெயின், தமிழ்நாட்டு பிரெயின் ரெண்டு சேர்ந்து எங்கிட்ட இருக்கு. ஆண்டவன் தன் ஆலயத்தின் கதவுகளை திறக்கும் போது அதை யாராலும் மூட முடியாது. உங்களை தேடித்தான் பட்டணத்துக்கே வந்து ஆத்திரத்துல அறிவளந்து நடந்துகிட்டேன். ஏன்னு கேளுங்க. முருகனே எனக்கு நேர்ல வந்து சொல்லிட்டான். என்ன மன்னிச்சதா ஒரு வார்த்தை சொல்லுங்க. உங்களை சந்தேகப்பட வச்சதுக்கே நான் தானே பொறுப்பு. நீங்க தான் என்ன மன்னிக்கணும். ஆக நீங்க தான் என்ன மன்னிக்கணும். ஏன்னு கேளுங்க. ஐயோ, யாராவது ஒரு சீக்கிரம் மன்னிச்சிருங்களே, கோர்த்துக்கு டைம் ஆகுதே. உங்க ரெண்டு பேரையும் நான் மன்னிச்சிருவேன். வாங்க ஃபாதர், மணி இப்பவே 10:28 ஆகுது. கோர்ட்ல 10 மணிக்கு தீர்ப்பு, அதுக்குள்ள ரெக்கார்ட்ல கொடுத்தாகணும். கோர்ட் தீர்ப்பு ஒண்ணு தப்பாயிடாது. ஏன்னு கேளு. என்ன பார்த்தா ஏழு லட்சம் பல்ல வச்சுப்பேன். நீங்க தானே ஏழு கேட்க சொல்லி பேசாத. ஏழு லட்சம் நான் கேட்க மாட்டேன். பண்ணியாரு அடுத்த நின்று கோர்ட்டு நேரம் ஆகுது. என்ன வேணாங்க எனக்கு கோர்ட் விதிமுறைகள் தெரியாது. என்னை மன்னித்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டரிடம் சில வார்த்தைகள் பேச அனுமதி வேண்டுகள். இந்த வழக்கை பற்றிய சில முக்கிய ரெக்கார்டுகள் என்னிடம் இருக்கிறார். எஸ், இப்போது இந்த வழக்கில் ஒரு முக்கியமான திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. நீதியும் நியாயமும் நேர்மையும் நிலைநாட்டுவதற்கு உதவி செய்வதுதான் பப்ளிக் ப்ராசிக்யூட்டரின் கடமையாகும். அம்முறையில் பார்த்தால்
இந்த வழக்கில் கொலை குற்றம் சாட்டப்பட்டுள்ள தாமஸ் தற்காப்புக்காகவும் ஒரு பெண்ணின் மானத்தை காக்க வேண்டும் என்பதற்காகவும் தான் அந்த பரிசுத்தத்தை தலையில் அடித்திருக்கிறார் என்பதை நிரூபிக்க பல சாட்சியங்கள் கிடைத்திருக்கின்றன. மிஸ்டர் ஆரோக்கியசாமி எந்த அளவுக்கு சாட்சியங்களை மறைத்திருக்கிறார் என்பதை நிரூபிக்கவும் மிக முக்கியமான ரெக்கார்ட்ஸ்கள் கிடைத்திருக்கின்றன. தாமஸுக்கு ஜாமீன் அளித்து தீர்ப்பையும் தள்ளி வைத்து இந்த வழக்கை ஆரம்பத்திலிருந்தே மீண்டும் நடத்த வேண்டியது நமது கடமையாகிறது. அரசாங்கத்தின் சார்பில் ஆரோக்கியசாமி மீதே சாட்சியங்களை மறைத்து வைத்த குற்றத்திற்காக வழக்கு தொடர வேண்டிய அவசியமும் ஏற்படலாம். Therefore, I request your honor to adjourn the case to another day. ஐயா என்னை விட்டு போயிடாதீங்க ஐயா. ஏன் கருது ஐயா, ஏன் கருது ஐயா, இவர் உடனே ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போகணும். நான் வண்டியை ரெடி பண்றேன், சீக்கிரமா வாங்க. வேண்டாம், தயவு செய்து இந்த ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போங்க. என்ன பிஷப் கிட்ட அழைச்சிட்டு போங்க. பிஷப் மிஸ் லாக்ஷத்து பிஷப் அவர்கிட்ட அழைச்சிட்டு போங்க. உங்களை மந்தாடி கேட்டுக்கிறேன். என் உயிர் போறதுக்கு முன்னாடி அவர் நான் பார்க்க விரும்புறேன். நான் நம்ம சர்ச்சுக்கோ கிறிஸ்தவ மதத்துக்கோ கடவுள் நம்பிக்கைக்கோ விரோதமான காரியத்தை செய்யல, உண்மைக்காகத்தான் உழைச்சேங்கிறது இப்ப நீங்க புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாவம் ஆரோக்கியசாமி, ஹி இஸ் நாட் எ பேட் மேன். அவருக்கு வெறி பிடிச்சிருச்சு. God will forgive him. ஆண்டவரே அவரை மன்னிச்சிருக்கேன். ஒரு விலை உண்டு நிரூபிச்சிருக்கேன். ஒரு நல்ல மனிதரின் உயிர் அறியாமையினால நான் செய்த தவற ஆண்டவன் முன்னிக்கிறதுக்காக நான் இப்ப ஒரு காரியம் செய்தார். இப்ப கூடவா இவர் இந்த உடைகளுக்கு அருகதல்ல, உண்மைக்காகவே வாழ்ந்த உண்மைக்காகவே த உயிரை பறிகொடுத்த இவர் இந்த உடைகளுக்கு அருகதில்லையா? My Lord, you deserve this, my Lord. மயிலா